Our meditation this morning shall be turned to the book of Isaiah, chapter 32, and read verse 18. இன்று காலை தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32 அதிகாரம் 18 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமாக. இந்த உதய தியானார்த்தமாய் ஏசாயா கிரந்தம் 32 அத்தியாயம் 18வது வாக்கியமும் சதுவு கொண்டோம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். And my people shall dwell in peaceable habitation and in sure dwellings and in quiet resting places. அப்படி நா ஜனலு విశ్రమ స్థలములందును ఆశ్రయ స్థానములయందును సుఖకరమైన నివాసములయందును నివసించెదరు. Praise be to God. దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రములు. This promise was given to the Old Testament people of God. இந்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டிலிருந்த தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாத நிபந்தன காலமுள்ள ஜனங்களுக்கு இவ்வப்படின வாக்குத்தானம் இது. But as we know, till today they were not able to enjoy these blessings. ஆனால் நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக இன்று வரையிலும் அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாமல் இருக்கிறது. இந்த வரக்கனோ இந்த ஆசீர்வாதமனோ அனுபவப்படுத்திக்கொள்ள லேக அவர் கனப்படுத்தினார். My people shall dwell in peaceable habitation. என் ஜனம் சமாதான தாவரங்களிலே குடியிருக்கும். நா ஜனலோ விஸ்ரம ஸ்தலமுலந்து ஆசீர்வதிக்கப்படும். In sure dwellings and in quiet resting places. நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆசிரய ஸ்தானமுலந்தனோ சுககரமான நிவாசமுலந்தனோ நிவசிஞ்சதரோ. These experiences have never been experienced by the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களால் இதுவரையிலும் இந்த அனுபவங்கள் அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கவில்லை. இந்த ஆசீர்வாதமலன் இஸ்ரவேலோ இன்கனோ அனுபவించలేదు. But they would be enjoying it in the coming millennium. ஆனால் வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சியின் காலத்திலே அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். ராபோவுனட்டு 1000 ஏண்டல பரிபாலனளோ அவர் அனுபவிக்க போகுதுனார். But we being the spiritual children of Israel, we have got to receive these blessings even while we are on this earth. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த பூமி தன்னப்படே ஆத்மீய இஸ்ரவேலுமாயினட்டு மனமோ இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிச்சவளேனும். Only when we enjoy these blessings in our life, we can continue to live with our God. இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுதே நம்முடைய ஜீவியத்தில் நாம் அனுபவிக்க துவங்கினால் மாத்திரமே நம்முடைய தேவனோடு கூட தொடர்ந்து நாம் அதை அனுபவிக்கலாம். ஆசீர்வாதமும் இப்படியே மனம் அனுபவிச்சினப்படும் தேவனுக்கோ ராபோ கால நிச்சயமும் அனுபவிச்சகலமோ. We could also put it in this way that God gives these experiences to us so that we may live with him eternally. நாம் இப்படி இதை சொல்லலாம், நாம் நம்முடைய தேவனோடு கூட என்றென்றைக்கும் காணப்படும்படியாக ஜீவிக்கும்படியாகவே தேவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்காக வைத்திருக்கிறார். இன்கொக விதமாக செப்பாலே நித்திய காலமாக இந்த ஆசீர்வாதங்களை மனம் அனுபவிச்சலாகனே இப்படி வீட்டின் தேவனு மனக்கு இச்சுச்சுனாடு. We have to receive it now, enjoy it now, only then we can live with God, dwell with God. இப்பொழுதே இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்பொழுதே இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவனோடு கூட நாம் என்றென்றைக்குமாய் வாசம் செய்ய முடியும். இந்த ஆசீர்வாதங்களை இப்படியே மனம் அனுபவிச்சிட்டப்படும் மாத்திரமே வாட்டினி தேவனுத்தோ மனமோ நிவசிச்சகலமோ. So there are three main promises or experiences which God gave. இங்கே மூன்று முக்கியமான அனுபவங்கள் அல்லது வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். இக்கட மூணு முக்கியமான காரியங்களை தேவன் பயன்படுத்தினார். First, my people shall dwell in a peaceable habitation. முதலாவதாக என்னுடைய ஜனம் சமாதான தாவரங்களில் குடியிருப்பார்கள். மொட்டமொதட்டுக்கா நான் ஜனனோ விஸ்ரம ஸ்தலமுலோ வசிஞ்சதரு. Secondly, they shall dwell in sure dwellings. இரண்டாவதாக அவர் நிலையான வாசஸ்தலங்களிலே குடியிருப்பார்கள். இரண்டாவதுக்கா ஆஸ்திரய ஸ்தானமுலயந்து வசிஞ்சதரு. Thirdly, they shall dwell in quiet resting places. மூன்றாவதாக அமைதியாக தங்கும் இடங்களில் அவர்கள் குடியிருப்பார்கள். மூன்றாவதுக்கா சுககரமான நிவாசமுலோ வசிஞ்சதரு. In one way we can also say that these are all experiences of the eternal kingdom of God. ஒரு விதத்திலே இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தின் அனுபவங்களாக கூட இருக்கிறது. ஒரு விதமாக சொல்லாலంటే இவன்னியோ நித்திய ராஜ்யம் యొక్క அனுபவமாய் என்னவே. And it's for that purpose Jesus came in order to impart these blessings to his people. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தம்முடைய ஜனங்கள் அனுபவிக்க செய்ய முடிய அவர்களுக்குள் வைக்கும்படியாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இந்த ஆசீர்வாதங்களை தன் ஜனங்கள் அனுபவிப்பதற்கே இயேசு கிறிஸ்து இந்த லோகத்துக்கு வந்தார். God gave us this convention even to impart these blessings to us. தேவன் இந்த கன்வென்ஷன் நமக்கு தந்த ஒரு நோக்கமும் கூட இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்குள் வைப்பதற்காகவே. தேவனுடைய கன்வென்ஷன் மனக்கு இச்சின உத்தேசம் ஏமிட்டே இந்த ஆசீர்வாதங்களை மனம் பொந்த விட்டே. Let's look at the first point. நாம் முதலாவது விஷயத்தை கவனிப்போம்.
My people shall dwell in a peaceable habitation. என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலே குடியிருப்பார்கள். நான் ஜனடோ விஸ்ரம ஸ்தலமுள்ளோ வசிஞ்சதரு. And we know that the whole heaven is full of peace. பரலோகம் முழுவதும் சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகமந்தையோ சமாதானமுதோ நிம்பப்படுகிற ஸ்தலமோ. If we do not enjoy that peace or have that peace, we won't fit into heaven. அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த சமாதானத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்காவிட்டால், அந்த பரலோகத்துக்கு நாம் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஆ சமாதானமனு இப்பொழுது மனம் பொந்தகபோதே பரலோகமனுக்கு அர்ஹுலமுகா மாறலேமோ. If you take a peaceless man and put him in heaven, he will feel out of place. And even that whole place will become a peaceless place. சமாதானம் இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய் சமாதானமாக இருக்கிற பரலோகத்தில் வைத்தால் அவன் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. அந்த முழு இடத்தை அவனும் கூட சமாதானம் இல்லாததாக மாற்றி விடுவான். சமாதானம் லேனட்டு ஒரு வியக்தியை తీసుకొని వెళ్ళి பரலோகములో పెట్టినను ఆ స్థలమంతటనే సమాధానము లేని స్థలముగా చేయను. That's why peace is the one of the most important blessings to go to heaven. ஆகவே பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நமக்கு அவசியமா இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் தான் சமாதானம். பரலோகமுக்கு வெళ్ళవాలంటే முக்கியமான ஆசீர்வாதము సమాధానం అన్నది. And Jesus, before he left this world and went to heaven, he gave his disciple this promise that I leave with you my peace. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து விட்டு போன ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு கிறிஸ்து பரலோகமுக்கு வெళ్ళటకు ముందుగా శిష్యులకు ఇచ్చిన వాగ్దానం ఏమంటంటే నా సమాధానమును మీకు ఇచ్చుతున్నాను. He says, let not your heart be troubled. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக என்று அவர் சொன்னார். మీ హృదయములను కలవరపడనీయకుడి. So one sign that we don't have peace is that troubled state. ஒரு பக்கத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது நாம் கலக்கமடைந்த அனுபவத்தில் தான் காணப்படுகிறோம். சமாதானம் லேகபோதே கலவரமுதோனே கனபடுச்சு வந்தோம். Dear child of God, what is your state this morning? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலையில உன்னுடைய நிலவரம் என்ன? பிரியமான தேவன் பிட்டா, உதயகாலமந்து நீ ஸ்திதி ஏமை என்னது? Are you enjoying the peace of God? தேவனுடைய சமாதானத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவனே சமாதானமனு அனுபவிச்சுனாவா? Are you still in a troubled state? அல்லது இன்னும் குழப்பமடைந்த கலக்கமடைந்த நிலையில் தான் காணப்படுகிறாயா? லேகபோதே இன்னும் கலவரமாய்படே ஸ்திதிலோ கனபடுச்சுனாவா? When you surrender your life to Jesus, நீ உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, நீ ஜீவிதமனு இயேசுக்கு அர்ப்பணிச்சுக்கொண்டே, you can see the peace of God coming into you. தேவனுடைய சமாதானம் உனக்குள் வருவதை நீ காணலாம். தேவனு சமாதானம் நீலோனுக்கு வச்சுட்டனோ சூடகலவு. That's why Jesus said, I do not give as the world giveth, but I give my peace unto you. ஆகவே தான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். லோகமிச்சு லோகன காது, నా సమాధానమునే మీకిచ్చున్నానని యేసు సెలవిచ్చెను. What's the difference between the peace that comes from the world and the peace that comes from Jesus? ఉలగతిని మూలమై వరుగర సమాధానతర్కుం యేసుని మూలమై వరుగర సమాధానతర్కుం ఇక్కడ వ్యత్యాసం ఎన్న? లోకం మూలముగా వచ్చే సమాధానమునకును యేసు అనుగ్రహించు సమాధానమునకు వ్యత్యాసం ఏమిటి? What's the peace what the name we can give to the peace that comes from the world? உலகத்திலிருந்து வருகிறதான சமாதானத்துக்கு நாம் என்ன பெயர் சொல்லலாம்? லோகம் నుండి వచ్చే సమాధానమునకు ఏ పేరు పెట్టగలమో? It is called the sometimes peace. అది కొంచెం కాలం இருக்கிற సమాధానం. కొంచెం అల్పకాలం ఉండే సమాధానం. Or sometime or certain time peace. అది కొంచెం నేరத்துக்கு அல்லது కొంచెం కాలத்துக்கு தான் இருக்கும் அந்த సమాధానం. అది కొద్దిగా குறிப்பிட்ட காலம் வரையிலும் தான் அது இருக்கும். ఒక నిర్ణయ కాలమునకు చెందిన సమాధానం. But the peace that comes from God or Jesus is called the all time peace. ஆனால் தேவனிடத்திலிருந்து அல்லது இயேசுவினிடத்திலிருந்து வருகிறதான சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சமாதானம். இயேசு இச்சே சமாதானமோ எல்லப்பொழுதும் உண்டே சமாதானம். All time peace. எல்லா காலத்திலும் நம்மோடு இருக்கிற சமாதானம். எல்லப்பொழுதும் உண்டே சமாதானமோ. And Paul also prays for the church of God that they must receive the all time peace and not the sometime peace. பரிசுத்த பவுல் சபைக்காக ஜெபிக்கும் பொழுது சபையார் இந்த கொஞ்ச காலம் கொஞ்ச நேரத்தில் குறிப்பிட்ட காலம் நிலைத்திருக்கிற சமாதானத்திற்காக அல்ல, எல்லா காலம் நிலைத்திருக்கிறதான சமாதானத்தை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். தன பிரார்த்தனையில் அப்போஸ்தலனான பவுல் సంఘస్థులో నిర్ణీత కాలమైన సమాధానము కాదు, ఎల్లప్పుడూ ఉండే సమాధానము పొందవాలని కోరుచున్నాడు. సెకండ్ థెస్సలోనియన్స్ చాప్టర్ 3 వర్స్ 16. రెండు థెస్సలోనికేయులు 3వ అధ్యాయం 16వ వచనం పడిపో. రెండవ థెస్సలోనికేయులు 3వ అధ్యాయం 16వ వాక్యం. సమాధానతిన్ కత్తర్దామి ఎప్పుడదుం సకల విధతినుం ఉంగలకు సమాధానతే తందరుడువారాగ
கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. Now the Lord of peace himself give you peace always by all means. The Lord be with you all. சமாதான கர்த்தரே பிரபு தானே எல்லப்பொண்டு பிரதிவிதமு சேதனு మీకు సమాధానం అనుగ్రహించును గాక ప్రభువు మీ అందరికి తోడై ఉండును గాక. So he speaks about the all time peace and the peace by all means. எல்லாவிதத்திலும் பெறக்கூடிய சமாதானத்தையும் எப்பொழுதும் தரித்திருக்கிற சமாதானத்தை குறித்து அவர் பேசுகிறார். எல்லப்படும் உண்டு சமாதானமும் அன்னி பரிசுத்தத்திலே உண்டு சமாதானம் குறித்து வ்ரைபடி உள்ளது. And how can we get this peace? இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஈ சமாதானமும் நாம் ஏ விதமாக பொందగలமோ? That is by having the God of peace. சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கும்படியா இருக்கும் பொழுதுதான் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சமாதான கர்த்தரான தேவன் மனதோ உன்னப்படே பொందగలமோ? When the God of peace comes into us, there is peace at all times. சமாதானத்தின் தேவன் நமக்குள் வருவார் என்றால் நமக்குள் எப்பொழுதும் சமாதானம் இருக்கும். சமாதான கர்த்தரான தேவன் மனதிலே உள்ளட்லேதே எல்லப்படும் சமாதானம் கலங்கி உண்டகலாம். The peace that comes from the world is short lived. When situation changes, that peace also goes away from us. இந்த உலகத்திலிருந்து வருகிற சமாதானமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் தரித்திருக்கும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த சமாதானம் நம்மை விட்டு போய்விடும். ஈ லோகரீதியாக வச்ச சமாதானமோ நிர்ணித காலமைனது மாத்திரமே. பரிஸ்தித்துல மாறினப்படும் சமாதானம் கூட போகணும். But the peace that comes from God in whatever situation we are, whatever the state may be, we can maintain that peace of God, enjoy the peace of God. ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம் நமக்குள் இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலையை நாம் சந்தித்தாலும் எந்த சந்தர்ப்பங்கள் எந்த நிலைமை மாறினாலும் நாம் இப்பொழுதும் நமக்குள்ள அந்த சமாதானத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். தேவன் எதிலுண்டு வச்ச சமாதானமும் ஏ பரிஸ்தித்துலோனும் ఆ సమాధానమును వదిలి వెళ్ళదు. And we know that Jesus, as we heard on the first night, Jesus came and he died to give us that peace. நமக்காக இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார் என்று நாம் முதலாம் நாளிலே கேட்டோம். మొదటి రోజు కూటములో మనకు సమాధానం ఇచ్చుటకే యేసుక్రీస్తు ప్రభు మరణించి ఉన్నాడని విని ఉన్నాము. నెక్స్ట్ హి మేడ్ పీస్ ఫర్ us. అర్థమడియాగ అవర్ నమకగా సమాధానతే ఉండు బనినార్. రెండవదగా ఆయన సమాధానమును కలుగు చేసి ఉన్నాడు. అండ్ థర్డ్లీ హి వాస్ ప్రీచింగ్ ఆర్ హి ప్రీచ్డ్ పీస్. మూడవదగా అవర్ సమాధానతే సువిశేషమగ ప్రసంగిస్తార్. మూడవదగా ఆయన సమాధానమును చాటించి ఉన్నాడు. ప్రైస్ బి టు గాడ్ దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రం. ఈవెన్ యాస్ వి హర్డ్ యెస్టర్డే వి వర్ ఎనిమీస్ టు గాడ్ బట్ గాడ్ హస్ మేడ్ పీస్ బిట్వీన్ us అండ్ గాడ్. నేచు మాలిలం నాం కేటది పోలే నాం దేవునికి శత్రుకలా ఇరుందోం ఆనాల్ దేవును నమ ఎవరోడు ఒక పురవాకి సమాధానం చేదిరుకరా. నిన్నడతనమంత సందేశము దేవునికి శత్రువులుగా ఉన్నట్టు మనలను ఇప్పుడు తనతో సమాధాన పరచుకొని ఉన్నాడు. When we look at the eternal place like Zion and New Jerusalem, ప్రియ నిత్య వాసస్థలంలాగే సియోన్ యెరూషలేమే నాం గమనిత్తు పార్కబడుదు. నిత్య నివాసములైన సియోను యెరూషలేములను చూడగా ఇట్స్ ఫుల్ ఆఫ్ పీస్. అది సమాధానతనాల నిరేందిరుకరదు. అవి సమాధానముతో నింపబడి ఉన్నవి. And what is the work of Zion? సియోన్ వేలే ఎన్న సియోన్ యొక్క పని ఏంటి? As we read in the book of Isaiah chapter 52 verse 7, యెషయా 52వ అధికారం 7వ వచనతలే నా పడికిన వన్నమాగ యెషయా 52 7వ వాక్యములో the work of Zion is to publish peace. So సియోన్ ఇన్ వేలే సమాధానతే అరివిపదులదాన్ సియోన్ యొక్క పని ఏంటంటే సువార్తను ప్రకటించుటయే. We cannot publish peace unless we have peace within ourselves. நமக்குள் சமாதானம் இல்லாத பட்சத்தில் நாம் சமாதானத்தை மற்றவர்களுக்கு கூற முடியாது. மனலோ சமாதானம் లేకపోతే சமாதானமனு பிரகடிச்சலேமு. And yesterday that brother testified how he was giving others classes about yoga for health and so on. நேற்று சாட்சி சொன்ன சகோதரன் யோகா மற்றும் பல முறைகளில் எவ்விதமாகவெல்லாம் சுகத்தை கொடுக்கிறதுக்காக செய்கிறதான யோகா யோகாபியாசம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக யோகா மற்ற முயற்சிகள் எல்லாம் செய்ததை பற்றி சொன்னார். நின்று ஒரு சகோதர சாட்சியமுலோ இத்தர்களுக்கு சமாதானம் கலுகுஜேட்டுக்கானோ யோகான் குறிச்சு போதிச்சு உண்டன. He was teaching others. மற்றவர்களுக்கு அவர் அதை போதித்துக் கொண்டிருந்தார். யோகான் குறிச்சு போதிச்சாடு. But there was no peace within him. ஆனால் அவருக்குள்ள சமாதானம் இல்லை. அயிதே தனலோ சமாதானம் லேது. In the same manner, if Zion is to publish peace, the peace of God must be found in Zion. ஆகவே சியோன் சமாதானத்தை கூறி அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த சியோனில் தேவனுடைய சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும். அதே விதமாக சியோனு சமாதானம் பிரகடிச்சுவாலே மொட்டமொதட்டுகா சமாதானத்தோ நிம்பபடி உண்டவலனும். In Psalms 122 verse 7 we read about Jerusalem. நாம் 122 சங்கீதம் 7 வசனத்திலே எருசலேமை குறித்து படிக்கிறோம்.
కీర్తన 122:7 వాక్యములో there we read peace within thy walls ఉండి అలంగతుకు సమాధానం ఇరుకటం అంటే నా పడికిరో నీ ప్రాకారములలో సమాధానం ఉండును గాక so we see peace within the walls of new jerusalem యెరూషలేమిన్ అలంగతుకులే సమాధానం ఇరుకరదాగ నాం కాన్గిరోం యెరూషలేము ప్రాకారములలో సమాధానం కనబడుచున్నది for one to enjoy peace he must remain within the walls of jerusalem ஒரு நபர் இந்த சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எருசலேமின் அலங்கத்திற்குள்ளே காணப்பட வேண்டும் ஒரு சமாதானம் அனுபவிச்சவளంటే எருசலேமு பிராகாரములో కనబడవలెను what does that show அது எதை காண்பிக்கிறது தேன் சூப்பிச்சனது jerusalem speaks about is a type to that new testament church of god எருசலேமின்மீது புதிய ஏற்பாடு தேவனுடைய புதிய ஏற்பாடு சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது எருசலேம் என்பது தேவனின் நூதன நிபந்தன சங்கமாயினது when we abide in the fellowship of the church நாம் சபையினுடைய ஐக்கியத்திலே தரித்திருக்கும் பொழுது సంగపు ఐక్యతలో మనం నిలచి ఉన్నప్పుడు దే వి సీ ద పీస్ ఆఫ్ గాడ్ కమింగ్ అండ్ రూలింగ్ us దేవ సమాధానం నమకుల్ వంద నమై ఆళుబే చేగరేదే నాం పార్కలం దేవుని సమాధానము మనలో ఏలుబడి చేయటను చూడగలము ఆ ప్రైస్ బి టు గాడ్ దేవునికి స్తోత్రం దేవునికి స్తోత్రములు అండ్ ఇస్ ఫర్ దట్ పర్పస్ గాడ్ హస్ ఫిల్డ్ us విత్ ద బాప్టిజం ఆఫ్ ద హోలీ స్పిరిట్ ఇన్ ద నోకతికాగవే దేవునిమే పరిశుద్ధావే జ్ఞానస్నానతనాలే నిరితిరుకరా ఈ ఉద్దేశంతోనే దేవుడు పరిశుద్ధాత్మ అభిషేకమును మనకు ఇచ్చి ఉన్నాడు త్రూ ద బాప్టిజం ఆఫ్ ద హోలీ spirit we are united with the church of god nam parishuddhavin gnanasnanathin moolamaga dan devunude sabiyodu inaikkapadugirom parishuddhaatma abhishekam moolamugane manamu devuni sangamato aikyapaduchunnamu oh we come into the walls within the walls of jerusalem by receiving the baptism of the holy spirit nam eppudhu parishuddhavin gnanasnanathi perugiromo appudhu inda jerusalemin alangathirkulle aladhu madhilukulle varugirom parishuddhaatma yokka abhishekam pondinappude యెరూషలేము యొక్క ప్రాకారములోనికి మనం వచ్చుచున్నాము దట్స్ ద రీజన్ వై వి రీడ్ ఇన్ జెకరయా 2:5 దట్ ద లార్డ్ షల్ బి ఎ వాల్ ఆఫ్ ఫైర్ రౌండ్ అబౌట్ us ఆగవేదన్ సగరియా 2వ అధికారం 5వ వసంతలే పడికుబడు దేవుని నమ్మి సుత్రిలో ఒక అగ్ని మదిలే ఉండాకువార్ జెకరయా 2:5వ వచనములో యెహోవా తన జనుల చుట్టూను అగ్ని ప్రాకారముగా ఉండును ఎ పర్సన్ ఆర్ ఎ చర్చ్ దట్ ఇస్ ఫిల్డ్ విత్ ది అనాయింటింగ్ హస్ గాట్ ఎ వాల్ ఆఫ్ ఫైర్ రౌండ్ అబౌట్ ఇట్ ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு சபையோ பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் காணப்படுகிறது ஒரு வியக்தியினோ சங்கமையினோ பரிசுத்தாத்மத்தோ நிம்பப்படுதே வார் சுற்றுனு அக்னி பிராகாரம் கனபடுறோம் and the wall of fire speaks about a protection in our life இந்த அக்கினி மதில் என்பது நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற பாதுகாப்பை காண்பிக்கிறது அக்னி பிராகாரமோ మన జీవితం యొక్క సంరక్షణను బయల్పరుచుచున్నది ఆఫెన్ వి లూస్ ద పీస్ ఆఫ్ గాడ్ వెన్ వి లూస్ ద ప్రొటెక్షన్ ఆఫ్ గాడ్ నామ దేవునిడే పాదుగాప ఎడంది పోగుంబొడు అడికడి నామ దేవునిడే సమాధానతీ ఎడంది విడుగరో దేవుని సంరక్షణను కోల్పోయినప్పుడు సమాధానమును కోల్పోవుచున్నాము వి కెన్ ప్రిసర్వ్ ద ప్రొటెక్షన్ ఆఫ్ గాడ్ బై ప్రిసర్వింగ్ ది అనాయింటింగ్ గాడ్ హస్ గివెన్ us దేవుని నమకు తంద అభిషేయతే పాదుగాతు కొల్వదెన్ మూలమగ నామ నమడే పాదుగాపే పాదుగాకు కాచు కొల్లలం దేవుడు మనకిచ్చిన సంరక్షణను కాపాడుకున్నప్పుడు అభిషేక మూలముగా మనము సమాధానము కాపాడుకుందాము as long as we abide within this wall there is peace నామ ఇంద అలంగతుర్కులే తరితిరుకుం వరయలు సమాధానం ఇరుకుం ఈ ప్రాకారములో నిలచి ఉన్నంత వరకు సమాధానంతో జీవించగలము ప్రైస్ బి టు గాడ్ దేవునికి స్తోత్రం దేవునికి స్తోత్రము దేర్ ఇస్ ఆల్సో అనదర్ వాల్ దట్ ఇస్ మెన్షన్ ఇన్ ది వర్డ్ ఆఫ్ గాడ్ దేవునిడి వసంతలే చెప్పబడుకున్న వేరొరు మదిలం ఉంది దేవుని వాక్యములో ఇంకొక ప్రాకారమును గురించి వ్రాయబడి ఉన్నది ఇట్స్ కాల్డ్ ది వాల్స్ ఆఫ్ సల్వేషన్ అది రక్షిపిన్ మదిలుగలు ఎందు చెప్పబడుగున్నది రక్షణ ప్రాకారములు ఇన్ ఐజాయా 26:1 వి రీడ్ God has appointed salvation for walls. యెషయా 26వ అధికారం 1వ వసనంలో దేవుని రక్షిపై మదిలుగలే పోలే వైతిరుకరా. యెషయా 26:1వ వాక్యములో దేవుడు రక్షణను ప్రాకారముగా చేసి ఉన్నాడు. And we read that this wall speaks about the doctrines or the truths that God has given to us. இந்த மதில்கள் தேவனுக்கு நமக்கு தந்த சத்தியங்களை அல்லது உபதேசங்களை தான் காண்பிக்கிறது. ఈ ప్రకారములో దేవుడు మనకు ఇచ్చిన సత్య ఉపదేశములను బయల్పరుచునవి. And for that purpose we read in the next verse, second verse, Isaiah 26:2. இந்த நோக்கத்திற்காக நாம் ஏசாயா 26వ அதிகாரம் 2వ వసనத்தை படித்தால் தான் ప్రకారముగా ఏషయా 26:2వ వాక్యం చదివితే that the righteous nation who keep the truth only they can enter within the walls of Jerusalem satyate kai kollugira neediyulla jaadi maatrame inda Jerusalemin madhilukulle praveshikka mudiyum satyamunu kai koru neethigala janavulu maatrame idi prakaramulo praveshinchagalaru in the new testament we come within this wall by
embracing the truths that God has given to us. Dear partle deva namakku thanda satyangalai nam katti anaitukolvadin moolamaga inda Jerusalemin madhilgalukkulle nam varugrom krutha nibandharalo devudu manaku ichina satyamulanu gaikolunta moolamagane ee prakaramuloniki namanu raagalugutunnam. These walls of salvation, they preserve the peace in our life. Narachipin madhilgal nammudaiya jeevithil samadhanathai paaduvaakkirathu. Ee rakshana prakaramulo mana jeevithappu samadhanamunu kaapadanu. Even this morning you may be without peace, and one reason could be you have discarded the truths that were given to you. Inda kaale velilum oru vele nee samadhanamatra oru nabaraga irupai endral நீ சத்தியத்தை புறக்கணித்து விட்டதே அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இவதை காலமந்து நீ ஒருவேளை சமாதானமும் கோல்போயின வாடுவா உன்னவంటే காரணமோ ఈ సత్యం యొక్క ప్రాకారములో నీవు కనబడట్లేదు. ప్రైస్ బి టు గాడ్. దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రములు. అండ్ ఫర్దర్ వెన్ వి గో హైయర్ ఇన్ దిస్ పీస్ ఆఫ్ గాడ్ ఇన్ దేవునిలే సమాధానతే పట్టి ఇన్ను ఉన్నతమైన విషయాలే నాం గమనించాలి. దేవుని సమాధానము గురించి ఇంకా పైగా తలంచినప్పుడు ఇట్ షోస్ కమింగ్ టు ఎ ప్లేస్ వేర్ వి కెన్ డ్వెల్ విత్ గాడ్ நாம் தேவனோடு சேர்ந்து வாசம் பண்ணுவதான ஒரு இடத்திற்கு வருகிறது அது காண்பிக்கிறது மனம தேவனுக்கோ கலசி நிவசிஞ்சே ஸ்தித்தின சூப்பிச்சுள்ளது. For that we must have perfect peace with God. அதற்காக தேவனோடு நமக்கு ஒரு பூரண சமாதானம் இருக்க வேண்டும். தாரி நிமித்தமாய் தேவனுக்கோ சம்பூர்ண சமாதானம் கலிக உண்டவலன. That was also mentioned on the first day of our convention. அந்த விஷயம் நம்முடைய கன்வென்ஷனே முதலாம் நாளிலேயே அறிவிக்கப்பட்டது. கன்வென்ஷன் யொக்க முதல் தினமந்து ஆ சத்தியமு பயல்பர்ச்சபடியனது. Or as Jesus said, God wants to bring us to a place where we are one with God. இயேசு சொன்னது போல தேவனோடு சேர்ந்து நாம் ஒன்றாய் காணப்படும்படியான இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். இயேசு செப்பின விதமாக தேவனுதோ மனம ஏகீபவிச்சே ஸ்தித்திலோనికి రావాలను. And first we are made one with one another in the church. முதலாவதாக சபையில் நாம் யாரோடும் ஒருவரோடு ஒன்றாக வேண்டும். சங்கமலோ மன ஒருத்தோ ஒருமோ ஐக்கியப்படுச்சுனாமோ then we should become one with God who is in eternity. இரண்டாவதாக நித்தியத்தில் காணப்படுவதற்காக தேவனோடு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நித்தியமலோ மனம் தேவனுதோ ஏகீபவించవలனோ and that's the work God is doing in the church of God. இந்த வேலையைதான் தேவன் இந்த நாட்களில் சபையில் செய்து கொண்டிருக்கிறார். ஈ கிரியனே தேவனுடைய திருமல்லோ சங்கமலோ செய்துனாடு. And that work is called the ministry of reconciliation. அந்த வேலையைதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆ பணியே சமாதான பரச்சரோ பரிச்சரிய அனு செப்பப்படுச்சுனது. As we read in 2 Corinthians 5th chapter. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வண்ணமாக. 2வ கொரிந்தியர் 5வ அத்தியாயமலோ the 18th verse Saint Paul says that he has given unto us the ministry of reconciliation. 18ஆம் வசனத்திலே அவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 18வ வாக்கியமலோ ஆయన சமாதான பரச்சு பரிச்சரியனோ மாக்கு அனுக்கிரகించను. In the 20th 19th verse he says he has committed unto us the word of reconciliation. 19வது வசனத்திலே ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று அவர் சொல்கிறார். 19வது வாக்கியமலோ சமாதான பரச்சு வாக்கியமனு మాకు అప్పగించి ఉన్నాడు. And in the 20th verse he speaks about ambassadors of Christ who can do that work of reconciliation. 20வது வசனத்திலே தேவனோடு ஒப்புரவாக்குதுகுடியதான இந்த ஊழியத்தை செய்யக்கூடியதான தேவனுடைய சானாதிபதிகளை குறித்து அவர் பேசுகிறார். தேவனுதோ సమాధానపరచు சேவ செய்யும் கிறிஸ்து ராயபாரலன் குறித்து చెప్పుచున్నాడు. So in order to bring us to a place where we are one with God, நாம் தேவனோடு சேர்ந்து ஒன்றாய் இருக்கும்படியான இடத்திற்கு நம்மை கொண்டு வரும்படியாக மனலனு தேவனுதோ சமாதானபரச்சுட்ட ஸ்தித்திலோనికి ஏகபரச்சு ஸ்திதி தெச்சுனகோ a ministry of reconciliation is necessary. ஒப்புரவாக்குதின் ஊழியம் தேவையா இருக்கிறது. சமாதானபரச்சு சேவை அவசரமோ the word of reconciliation is necessary. ஒப்புரவாக்குதின் உபதேசம் அவசியமா இருக்கிறது. சமாதானபரச்சுட்ட வாக்கியமளோ அவசரமோ and we need ministers or ambassadors of Christ who can do that work of reconciliation. கிறிஸ்துவின் சானாதிபதிகள் அல்லது கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் அவசியமா இருக்கிறார்கள். கிறிஸ்து ராயபாரல் அவசரமோ வாரே தேவனுக்கோ சமாதான பரச்சுகிறார். In order to do this great work, இந்த பெரிய வேலையை செய்வதற்காக ஈ கொப்ப காரியமுனு செய்துகோ God is separating a band of people to serve him. தேவன் தம்மை சேவிக்கும்படியாக ஒரு கூட்டத்தாரை ஒரு வேறு பிரிக்கிறார். தன்னு சேவிச்சுட்டுக்கான தேவன் ஒரு கும்பு வாரனை சித்தப்படுத்துனாடு. There are so many thousands and who are preaching the gospel of salvation all over the world. முழுவலகத்திலும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். சர்வலோகமுலோ ரட்சண சுவார்த்தன பிரகடிச்சே வேலகொலது ஜனல் ఉన్నారు. But to do the work of reconciliation
or the ministry of reconciliation, God separates a small group of people. ஆனா இந்த உபரவாகத்தின் ஊழியத்தை, இந்த உபரவாகத்தின் வேலை செய்வதற்காக தேவன் ஒரு சிறிய கூட்டத்தாரை மட்டுமே வேறுபிரிக்கிறார். சமாதானபரச்சு சேவன செய்யிறதுக்கான கிறிஸ்து ராயபாரலுகா ஒரு சின்ன கும்பு வாரினை ஏற்படுத்துனாரு. Of course that work of reconciliation starts with making peace. சமாதானத்தை நாம் உண்டாக்கும் பொழுது தான் இந்த உபரவாகத்தின் வேலை ஆரம்பிக்கிறது. சமாதானபரச்சு சேவா சமாதானத்தோட உள்ளப்புடு மட்டும் பிராரம்பமாகுது. Next it brings us or draws us closer to God. That's the next step in that reconciliation. அடுத்துபடியாக அந்த ஒப்புரவாக்குதலின் அடுத்த படி என்னவென்றால் அது தேவனிடத்தில் நமக்கு மிகவும் சமீபமாக அவரிடத்தில் ஒன்றாக இருக்க முடியாது நம்மை கொண்டு வருகிறது. சமாதான பரிசு சேவலோ ரெண்டு அம்சமோ தேவனுக்கு சமீபமாக மன்னன் தெச்சுச்சுனது. Thirdly, this work of reconciliation brings us to the very presence of the Father. மூன்றாவதாக இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நம்மை பிதாவின் சந்நிதியிலும் கொண்டு வருகிறது. மூன்றாவதாக சமாதான பரிசு சேவா தன்றி அயன தேவனுடனேதோ மன்னனு ஏகிபவம் செய்யச்சுனது. But fourthly, this work, ministry of reconciliation brings us to a place where we are having the same mind of God. நான்காவதாக தேவனுடைய அதே சிந்தையை உடையவர்களாக இருக்கக்கூடியதான ஒரு இடத்திற்கு இந்த உபரவாகத்தின் ஊழியம் நம்மை கொண்டு வருகிறது. நான்காவதாக தேவன் யொக்க அதே மனுஷன கலிகின்றலாகன ஈ சுவார்த்த மன்னனாக மாற்றுனது. Those in New Jerusalem and Zion, they must come to a place where they have the same mind of God. புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் வர வேண்டியவர்கள் தேவனுடைய அதே சிந்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வர வேண்டும். சியோனு எருசலேமுல உண்டு கோருவாரு தேவன் யொக்க அதே மனசுனு கலிகி உண்டவலன. What's the reason for that? அதற்கு காரணம் என்ன? தானுக்கு காரணம் ஏமிட்டு? Because the word of God says God dwells in Zion and New Jerusalem. வேதவசனம் சொல்கிறது தேவன் சியோனிலும் புதிய எருசலேமும் எருசலேமிலும் வாசமாயிருக்கிறார். தேவன் வாக்கியம் செப்பு சொன்னது தேவனு சியோனிலோனு நூத்தன எருசலேமிலோனு வசிச்சுனாரு. If God is to dwell with a human being so close, தேவன் அவரோடு மிகவும் நெருங்கி இருக்க வேண்டிய அந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வாசமா இருப்பார் என்றால், தேவனு மனுஷலத்தோ வசிச்சுனட்டு சந்நிகிதமாக வசிச்சே ஸ்தித்திலோனுக்கு ராவலன்டே, the people who dwell there must have the same mind of God. அங்கே வாசம் பண்ண வேண்டிய ஜனங்களும் கூட தேவனுடைய அதே மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். அக்கட வசிச்சுனட்டு பிரஜலோ அதே மனசுனு கலிகின வாரை உண்டவலேனு. We must not think that heaven is a place where we are going to just sleep there and take a eternal rest and no activity at all. நாம் பரலோகமானது என்றென்றைக்கும் நாம் இளைப்பாறி கொண்டே இருக்க போகிற ஒரு இடமாக இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். பரலோகம் அனைது ஏ பணி பாட்டம் லேக்குண்டா எப்படி சூசினா நித்ர போயே ஸ்தலம் அனை அனுக்கக்கூடாது. You know, some think that heaven means just going and sleeping forever. சில நினைக்கிறது என்னவென்றால் பரலோகத்தில் போய் என்றைக்குமாக தூங்கிக் கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கொந்தர் அனுக்குண்டேது ஏமிட்டே பரலோகம் அண்டே எப்படி சூசினா நித்ரபோயே ஸ்தலம் அனுக்குண்டுனாரு. பட் ஹெவன் இஸ் எ பிளேஸ் ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆனால் பரலோகம் என்பது பலவிதமான செயல்பாடுகள் நிறைந்த ஒரு இடமாகும். பரலோகம் அனைது சாலா சுருக்குதனமாக உண்டே ஸ்தலம். தேர் வி ஆர் கோயிங் டு டூ வாட் வான்ட்ஸ் டு டூ. தேவன் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் அங்கே போன பின்பு செய்ய போகிறோம். தேவனு மன்னனு ஏமி செய்ய கோர்ச்சுனாடோ ஆ காரியமுலனு மனம் அக்கட செய்யவலனு. As one saint of God put it, ஒரு தேவனுடைய பரிசுத்தவான் விதமாய் சொன்னார். ஒரு தேவனு பரிசுத்தர் செப்பாடு, there God is not going to give you command and say go and do this. அங்கே தேவன் நம்மை பார்த்து நீ போய் இதை செய்ய என்று கட்டளை கொடுக்க மாட்டார். அக்கட தேவனு மீரெண்டு ஆ பண் செய்யமனே ஆக்ஞாபிச்சோடு. No, God will think that this work must be done. தேவனுடைய மனதிலே இந்த குறிப்பிட்ட வேலை செய்யப்பட வேண்டும் என்று நினைப்பார். ஈ பணினே செய்யாலி ஜரகிச்சாலனே தேவுடு தன மனசுல உத்தேசிச்சுனாரு. Immediately the people who dwell in New Jerusalem and Zion will know and act without even receiving any command. புதிய எருசலேமிலும் சியோனிலும் வாசமா இருக்கிற அவருடைய ஜனங்கள் உடனடியாக அவருடைய மனதை அறிந்து தேவன் கட்டளையிடாமலேயே அவர்களே போய் அதை செய்து விடுவார்கள். சியோனு எருசலேமுல உண்டே ஜனடு வெண்டனே வார் தேவனு மனசுனு எருகின வாரை ஆ பணி காரியமுனு செய்ய சொன்னாரு. If we are to do in that manner, we must have the same mind of God. அவ்விதமாக நாம் அங்கே செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுதே நமக்கு தேவனுடைய அதே மனது சிந்தை வேண்டும். ஆவிதமாக மனம் செய்ய வரலே ஆ தேவனு மனசு மனக்கு உண்டவலேனு. So Zion and Jerusalem are very special places meant for special group of people who belong to the grace period. தேவன் புதிய சியோனும் புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடியதான இடங்கள் கிருபையின் காலத்தில் காணப்படக்கூடிய விசேஷித்த தேவனுடைய ஜனங்கள் இனிமேல் காணப்பட போகிறதான இடமா இருக்கிறது. சியோனு எருசலேமுன்னவை தேவனுக்கு
దేవుని యొక్క మనసు నెరిగినట్టు జనులు విశేషమైన వారు అక్కడ ఉన్నట్టు ప్రజలై ఉన్నారు సో టు బ్రింగ్ మ్యాన్ టు దట్ ప్లేస్ యు నీడ్ ఎ స్పెషల్ మినిస్ట్రీ இந்த மனுஷனை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக நமக்கு ஒரு விசேஷமான ஊழியம் தேவையா இருக்கிறது இட்டு ஸ்தித்திலோனுக்கு மனுஷனு தீசுகொண்டு வச்சுட்டு ஒரு விசேஷமான சேவ அவசரமையினது as we read in Ephesians chapter 1 verse 10 எபேசியர் முதலாம் அதிகாரம் 10 வசனத்தில் நாம் படிக்கிறவனமாக எபேசி முதலாம் அத்தியாயமோ 10வது வாக்கியமோ that in the dispensation of the fullness of times he might gather together in one all things in Christ both which are in heaven and which are on earth even in him tamil 9th vasanam kaalangal nereiverum bodhu vilangum neemathinpadi paralogathil irukkiravargalum bhoolokathil irukkiravargalum aagiya sagalamum kristuvukkulle kootapada vendum paralogamil unnave kaani bhoomil unnave kaani samastamunu kristunandu ekamuga samakoorchabadavalenu and for that purpose we need a group of people inda nokathirkaga namakku oru kootam janangal avashyam ee uddesham nimittamai oka gumpu janalu manaku avasaram ayunnaru they are called the ministers of reconciliation avargal oppuruvangadin ooliyakkarargal endru alaikkapadugirargal vaare samadhana porchunatti sevakulu and god does this work through them அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வேலையை செய்கிறார் தேவனு வாரி மூலமாக தன காரியமனு జరిగించుతున్నார் and how are they going to do that work அவர்கள் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போகிறார்கள் அவர் ஏ விதமாக பண்ணி செய்கிறாரோ in the 11th verse when we read Ephesians 1:11 எபேசியர் முதலாம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் பொழுது எபேசி முதல் அத்தியாயம் 11வது வாக்கியம் there we read that god worketh all things after the counsel of his own will தமிழ் 12வது வசனம் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக தேவன் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம் தேவனு தன் சித்த பிரகாரமான சங்கல்பம் பற்றி நிர்ணயించిన ప్రతి కార్యము so there must be a group of people who can reveal the counsel of god's will தேவனுடைய சித்தத்தினுடைய ஆலோசையை வெளிப்படுத்த கூடியதான ஒரு கூட்டம் தேவ ஊழியர்கள் தேவையா இருக்கிறார்கள் தேவனு சித்த பிரகாரமான சங்கல்பமును గ్రహించగలిగే சேவகులు ఉన్నారు so it's not an ordinary work அது சாதாரண ஒரு வேலை அல்ல சாதாரணமான பணி காது yes to bring people to salvation anyone can do it ரட்சிப்புக்காக மனுஷரை ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதான வேலையை யாரும் செய்யலாம் பிரஜலனு ரட்சணலோனுக்கு நடப்பே பணினை எவரேனா செய்யగలరు you can pray and get people healed நீங்கள் ஜெபித்து ஜனங்கள் சுகமடையலாம் பிரார்த்திச்சு ஜனங்கள் சுஸ்தத்தை பொందగలరు you can pray and help the people to receive the holy spirit நீங்கள் ஜெபம் பண்ணி ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவளுக்கு உதவி செய்யலாம் பிரார்த்தனா பூர்வகமான సహాయముతో பரிசுத்தாత్మను పొందజేయవచ్చును but to reveal the counsel of his will we need a ministry of reconciliation anal avrude sitthathin aalosane velippadutha venum endral oppuruvaakathil ooliyathai seiyakudiyana oru ooliyam avashyam ayana chitta prakaramaina sankalpamunu bayalparchutake ee goppa pratyekamaina seva avasaram and it's for that purpose god has ordained a new testament ministry in our church inda nokathirkagave nammudaiya sabhayile devan pudhiya erpaattu ooliyathai yerpaduthi vaithirukkar ee uddeshamtone mana sangamulo devudu krotha nibandhana sevanu yerparchi unnadu and god prepares his servants so that they could receive the mind of god devanudaiya manadai devanudaiya ooliyakaaragal petrukolvadharkaga devan thammudaiya ooliyakaaragalai aayathapaduthukirar devune manasunu pondutta nimithame devudu thana sevakulanu siddhaparuchutunnadu first the servants of god must be in the same mind as god has mudhalavadaga devanudaiya ooliyakaaragalukku devanudaiya adhe manadai sindhai irukka vendum mottamadhaga daiva sevakulaku దేవుని యొక్క అదే మనసు ఉండవలెను only then they can lead the church of god into the mind of god అప్పుడు మాత్రమే దేవునిడియ మనసుకు ఏటబడి అవర్ దేవునిడియ సభయై నడత ముడియం అప్పుడు మాత్రమే దేవుని యొక్క మనసుకు జనులను సంఘమును నడుపగలరు when we have that same mind of god we can dwell with god in peacefully even in new jerusalem and zion namakku devunudaiya manadu irukkumbodhu nam devunodu sendu samadhanathodu onraai irukkalam pudhiya jerusalem sionilum appadi kaanapadalam manakku devunu manasunte devunito cheri noothana jerusalem sionilo aayanato vasinchagalamu so without a new testament ministry without a ministry of reconciliation one cannot be prepared for new jerusalem and zion pudhiya erpaattu ooliyam illamal ஒப்புரவாகத்தின் ஊழியம் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் இல்லாமல் ஒரு நபர் புதிய சிலேமுக்கோ சியோனுக்கோ ஆயத்தப்படுத்தப்பட முடியாது கிறிஸ்தவ நிபந்தன சேவை லேக்குண்டா
సమాధాన పరచు పరిచర్య లేకపోతే ఎవరు సియోను యెరూషలేములో చేరలేరు. Therefore let us yield ourselves to that New Testament ministry and to the ministers of reconciliation. మరబడినాలే இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்காகவும் புதிய ஏற்பாட்டு ஒப்புரவாக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நாம் அடங்கி கீழ்படிவோமாக. కాబట్టి నూతన నిబంధన సంఘములో సేవలో సమాధాన పరచునట్టు పరిచర్య సేవకులతో మనము ఏకీభవించవలెను. Then we can dwell in that peaceable habitation of Zion and New Jerusalem. இவ்விதமாக சியோன் புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடியதான சமாதானமுள்ள தாபரங்களிலே வாசமாயிருப்போம். அப்படி மாத்திரமே சியோன் எருசலேம் அன்னட்டு సమాధానము కలిగిన నివాసములో వసించగలము. ప్రైజ్ బి టు గాడ్. దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రములు. సెకండ్లీ వి రీడ్ దట్ హిస్ పీపుల్ విల్ డ్వెల్ ఇన్ ష్యూర్ డ్వెల్లింగ్స్. రెండవదాగా అవరుడే జనగల్ నిలయాన వాసస్థలంగలిల్ కూడిర్పార్గల్. రెండవదగా తన జనులు వారు నిమ్మలమైన స్థలములో వసించగలరు. వి నో ద వర్డ్ ష్యూర్ డ్వెల్లింగ్ స్పీక్స్ అబౌట్ సంథింగ్ దట్ ఇస్ స్టెడ్ఫస్ట్. நிலையான வாசஸ்தலங்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் உறுதியாக நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. எல்லப்படும் ஸ்திரமுகா உண்டே ஆ யொக்க ஸ்தானமுள்ள வசிச்சதரு. Another translation says steadfast tabernacles. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அது நிலையான கூடாரங்கள். ஸ்திரப்பற்றப்படினட்டு குடாரமுள்ள வசிச்சதரு. This shows how our life on this earth must be steadfast without being moved. அது இந்த உலகத்திலே நம்முடைய ஜீவியத்தில் எந்த விதமான அசைக்கப்படுகிற அனுபவம் இல்லாதபடி எவ்விதமாய் நாம் சிறப்படுத்தப்பட வேண்டும் என்கிறதை காண்பிக்கிறது. దీని అర్థం ఏమిటంటే ఈ లోకములో మనం ఏ విధముగాను కదల్చబడకుండా స్థిరముగా ఉండవలను అని తెలియజేస్తున్నది. As we read in Hebrews 12:28, God has called us for a kingdom that cannot be moved. நாம் எபிரேயர் 12 அதிகாரம் 28 வசனத்திலே படிக்கிறது போல தேவன் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். எபிரேயர் 12:28 లో చదువుతున్నాము కదల్చబడనట్టు రాజ్యము కొరకై దేవుడు మనలను సిద్ధపరచున్నాడు. Zion is a kingdom that cannot be moved. సియోన్ என்பது அசைவில்லாத ஒரு ராஜ்யமாகும். சியோன் என்பது நிச்சலமாயினட்டுண்டு ராஜ்யமு. நியூ ஜெருசலேம் இஸ் எ கிங்டம் தட் கேனட் பீ மூவ்ட். புதிய எருசலேமும் அசைவில்லாத ஒரு ராஜ்யம்தான். நூதன எருசலேம் என்பது கதல்சபடனட்டு ராஜ்யமு. வாட்ஸ் தி ரீசன் ஃபார் தட்? அதுக்கு காரணம் என்ன? காரணம் ஏமிட்டி? பிகாஸ் தேர் வி ரீட் எ கார்னர் ஸ்டோன் ஜீசஸ் ஹூ வாஸ் நாட் மூவ்ட் வைல் ஹி வாஸ் ஆன் திஸ் எர்த். இந்த பூமியில் இருந்த நாட்டிலே எந்த சூழ்நிலையும் அசைக்கப்படாமல் இருந்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய மூளைகள் அங்கே இருப்பதனால்தான். பூமி மீது உள்ளப்படும் ஏ பரிஸ்தித்திலும் கதல்சபடனட்டு மூலராய் கிறிஸ்து அக்கட உள்ளாடு. In Isaiah 28:16 we read, behold I lay a stone in Zion. ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்திலே இதோ நான் ஒரு அஸ்திவாரமாக ஒரு கல்லை சியோனில் வைக்கிறேன் என்று படிக்கிறோம். ஏசாயா 28:16 வாக்கியமுலோ இதுகோ சியோனிலோ நான் ஸ்திரமான புனாதிராத்தினை வேசியுள்ளேன். It's a tried stone. அது பரீட்சிக்கப்பட்ட கல். பரீட்சிக்கப்பட்ட ராயி. It's a sure foundation. அது திட அஸ்திவாரமுள்ள கல். ஸ்திரமான புனாதி ராயி. He that believer shall not make haste. அவருடைய விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான். விசுவாசிச்சவோடு கலவரப்பட. We have to be united with that stone, that tried stone, Jesus. பரிசுத்தப்பட்ட கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கல்லோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். பரிசுத்தப்படின ராயி ஐனட்டி ஆ இயேசுతో మనం చేరు ఉండవలెను. And along with that corner stone we see the foundation of the apostles and prophets. அந்த மூலைக்கல்லோடு சேர்ந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திவார கற்களையும் நாம் பார்க்கிறோம். ஆ மூலராயிதோ பாட்டு அப்போஸ்தலரோ ప్రవక్తలనే పునాది ఉన్నది. As we read in the Ephesians 2 verses 19 and 20 எபேசியர் 2 அதிகாரம் 19 20 வசனங்களை நாம் படிக்கிறது போல எபேசியர் 2 19 20 வாக்கியములో we see the corner stone, the tried stone there. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பரீட்சிக்கப்படினட்டு மூலராயிகா இயேசு கனபடுச்சனோடு. United with that corner stone is the foundation stone of the prophets, apostles and prophets. இந்த மூலைக்கல்லோடு சேர்ந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திவார கற்களும் காணப்படுகின்றன. இந்த மூலராயிதோ சேர்ச்சபடின அப்போஸ்தலனோ ప్రవక్తలనే పునాది ఉన్నది. So for us to be stable, steadfast without being moved, we should be united with the cornerstone Jesus and the foundation of the apostles and prophets. நம்முடைய ஜீவிதிலும் அசைக்கப்படாமல் என்றென்றைக்கும் ஸ்திரமாய் நிலைத்திருப்பதற்காக மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாகிய அஸ்திவாரக் கற்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். மனமனோ மன ஜீவிதமலோ கதல்சபடக்கூடாது ஸ்திரலமாக உண்டவலంటే மூலராயின கிறிஸ்து
పునాది అయిన అపోస్తలు ప్రవక్తలతో చేర్చబడి ఉండవలెను. హౌ కెన్ వి బి యునైటెడ్ విత్ ద ఫౌండేషన్ ఆఫ్ ది అపోస్టల్స్ అండ్ ప్రొఫెట్స్? అపోస్తలులు తీర్కదర్శకులైన కూడి అసిబారు తోడు నాం ఎప్పుడు సేర్ంది ఎనైందిరుకలం? అపోస్తలులు ప్రవక్తలనే పునాదితో ఏ విధముగా చేర్చబడి ఉండగలము? దట్స్ వై బిలీవింగ్ అండ్ అక్సెప్టింగ్ ద ట్రూత్స్ ఆఫ్ ది అపోస్తల్స్. అపోస్తలుడి ఉపదేశంతో విశ్వాసిపదినాలం అదే నాం ఏచ్చుకొల్లువదినాలం అప్పుడు చేయలం. అపోస్తలులు ప్రకటించినట్టు సత్యములను అంగీకరించి వాటిని ఏకీభవించడం వలన. That's why those who put their trust on God, they shall be like Mount Zion, which cannot be moved. Manavudinal dan kattarumel nambikiyirukkavargal endrendrekkum asiyamil irukkira Sion parvathil pol irupargal. Yehova endra nambikkalavaro kadalchabadane Sion parvathamale undiru. We have no continuing city on this earth, but we look for one to come. నిలయాన నగరం నమకు ఇంకే ఇల్లై వరపూర్ నగరతే నాం నాడి తేడుగురం. మరకైతే స్థిరమైన పట్టణం ఇక్కడ లేదు, వచ్చదాని కొరకై ఎదురు చూస్తూ ఉన్నాం. సో వీ హావ్ టు బికమ్ స్టెడ్ఫాస్ట్ ఇన్ అవర్ స్పిరిచువల్ లైఫ్. అదర్కాగ నమ్ముడి ఆవికరియ జీవితంలో నాం అసైక్యపడామల్ స్థిరపడబడవలై మార వేండం. మన ఆత్మీయ జీవితంలో స్థిరపరచబడిన వారముగా కనబడవలెను. వెన్ వి లుక్ ఎట్ ది ఎగ్జాంపుల్ దట్ జీసస్ గేవ్, యేసు కాన్పించదాన యేసు సొన్నదాన మున్మాదిరి నాం వార్పాల్. యేసు చూపిన మాదిరిని చూసినప్పుడు ఇన్ మాథ్యూ చాప్టర్ 7 వర్స్ 25, మత్తయి సువిశేషం 7:25 వచనం, మత్తయి వార్త 7:25 వాక్యం, పెరుమడై సొరిந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. And the rain descended and the floods came and the winds blew and beat upon the house and it fell not, for it was founded upon a rock. అనుకురిసెను వరదలు వచ్చెను, గాలి విసిరి ఆ ఇంటి మీద కొట్టెను గాని దాని పునాది బండ మీద వేయబడిన గనుక అది పడలేదు. So here we read, what are the things that will come against our building? நம்முடைய கட்டடத்துக்கு விரோதமாக என்னெல்லாம் காரியங்கள் வருகின்றன என்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். మన కట్టడమునకు విరోధముగా ఏమే కార్యములు వచ్చునవో వ్రాయబడి ఉన్నది. We see the rain will come against us. இங்கே மழை அதற்கு விரோதமாய் வருகிறதை காண்கிறோம். வான குருசனு floods will come against us. பெருவெள்ளம் அதற்கு விரோதமாய் வருகிறது. வரதலு வச்சனு winds will come against us. காற்றும் அதற்கு நமக்கு விரோதமாய் வரும். காலி விசிறனு. Jesus did not say, because you are believing me and you are founded upon the doctrines of the apostles and prophets, you won't have any problem. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறபடினாலும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்று அவருடைய உபதேசத்தின் மேல் நீங்கள் சிறப்பிடப்பட்டிருக்கிறபடினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது என்று இயேசு சொல்லவில்லை. நான் விசுவாசிச்சு அப்போஸ்தல ప్రవక్తలనే పునాది మీరు మీరు కట్టబడుతున్నారు కాబట్టి మీకు ఏమీ కలగ జరుగుదని యేసు ప్రభు చెప్పలేదు. But here Jesus says a threefold trial will come in your life. యేసు ఇంగే சொல்கிறார், மூன்று விதமான పరీక్షలు உடைய జీవితத்தில் வரும். యేసు ప్రభు మూడు విధములైన పరీక్షలను గురించి చెప్పుచున్నాడు. First rain will come upon you. మొదలవదాగా உங்கள் மேல் மழை வரும். మొట్టమొదటగా వానలు కురుచును. Secondly floods will come against you. రెండవదాగా పెరువెళ్ళం உங்கள் மேல் வரும். వరదలు వచ్చును. And thirdly winds will blow against you. மூன்றாவதாக உங்களுக்கு விரோதமாக காற்று அடிக்கும். மூன்றாவதாக காலி விசரணு. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமலு. And what can we compare this rain to? இந்த மழையை நாம் எதற்கு ஒப்பிடலாம்? ஈ வான தேனி சூப்சுனதே. Our rain speaks about judgment that comes from God. மழையானது தேவனிடத்தில் வருகிறதான நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. தேவனிடத்தில் வச்சு நியாய தீர்ப்பு பயன்படுத்தினது. In Isaiah 28:17 we read the hail will come as rain against those who are trusting in their own efforts. ஏசாயா 28:17 வசனத்திலே தங்களுடைய சொந்த முயற்சிகள் மேல் நம்பிக்கையாக வைக்கிறவர்களுக்கு விரோதமாக கல் மழை வரும் என்று நாம் படிக்கிறோம். ஏசாயா கிரந்தம் 28:17 வாக்கியமுலோ தமையந்தே ஆசிரயிச்சு வாருக்கு வடகண்டல வருஷம் குறையனு ராயபடி உள்ளது. That speaks about the judgment that comes through the word of God. அது தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு வருகிற நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. தேவனுடைய வாக்கியம் மூலமாக வச்சு நியாய தீர்ப்பு பயன்படுத்தினது. Even Noah's time we know the rain came and destroyed the then world. நோவாவின் காலத்திலும் கூட பெருமழை வந்து அந்த நாட்டில் இருந்த முழு உலகத்தையும் அழித்து போட்டது என்று நாம் பார்க்கிறோம். நோவாகு தினமல்லோ வான குறிச்சு கொப்ப நாசனம் கலிகரும். So that the rain came as a judgment. ஆகவே மழையானது தேவனுடைய நியாய தீர்ப்பாக காணப்படுகிறது. வான அனைது தேவனின் நியாய தீர்ப்பு பயன்படுத்தினதை. When we reject the word of God, that same word will come against us and judge us. நாம் தேவனுடைய வசனத்தை புறக்கணிக்கும் பொழுது அதே தேவனுடைய வசனம் நமக்கு விரோதமாக வந்து நம்மை நியாயம் தீர்க்கும். மனம தேவன வாக்கியமுன்னு திருணீகரிச்சினப்படும் அது
అదే వాక్యము మనకు ఎదురుగా న్యాయ తీర్పును చేయను. స్పీకింగ్ టు ద ఫారిసీస్ అండ్ అదర్స్ వాట్ డిడ్ జీసస్ సే? పరిసయ్యులు మత మనుషులోడు కతరాగి యేసుక్రీస్తు పేసిబడి ఏమ సన్నారు? పరిసయ్యులు సద్దూకయ్యులతో యేసు ఏం చెప్పెను? ఆ యేసు ఎనీ మ్యాన్ ఫాల్ ఆన్ దిస్ స్టోన్ హి విల్ బి బ్రోకెన్. ఇన్ ద కల్లిన్ మేల్ విడుగ్రవన్ అవన్ నొరుంగి పోవాన్. ఈ రాతి మీద పడువాడు పగలగొట్టబడను. బట్ ఇఫ్ ది స్టోన్ ఫాల్స్ ఆన్ ఎనీవన్ ఇట్ విల్ గ్రైండ్ ఇన్ ఇంటు పౌడర్. ఇన్ ద కల్ ఎంద మనుషుల మేల్ విడుగ్రదో అవనే పొడియாக அவனை உடைத்து போடும். ఈ రాయి ఎవన మీద పడునో అది వానిని చితకదొక్కును. సో వి హావ్ టు చూస్ as to how we are going to react to the word of God. ఆగవే దేవుడి వసనతర్కాగ వసనతికి ఎదురాగ நாம் எப்படி క్రియ చేయ போகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். దేవుని వాక్యమునకు విరోధముగా ఏ విధముగా క్రియ చేస్తున్నామో గ్రహించవలెను. That's why the word of God says that the voice of God or the word of God is going to shake the shake every living thing very soon. ஆனபடினால் தான் தேவனுடைய சத்தம் அல்லது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள யாவற்றையும் ஒருமுறை அசைக்க போகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. தேவன் யொக்க சப்தமோ சமஸ்த காரியமுலனு கதுச்சபோசுனது அனி வாக்கியமுலோ வ்ரைபடியுனது. So that the things that are steadfast may remain and those things that are not steadfast may be done away with. அசைவுள்ளவர்கள் இல்லாமல் போகும்படியாகவும் அசையாதவைகள் நிலைத்திருக்கும்படியாகவும் அது அடிக்கும். ஸ்திரமைனவை நிலைச்சு உண்டுட்டகளும் அஸ்திரமைனவை லேகுண்டா போட்டுட்டகளும் அது ஹேதுவுகா மாறணும். God is going to judge us according to the word that he has spoken to us. தேவன் நம்மோடு பேசினவருடைய வசனங்கள் வார்த்தைகள் மூலமாகவே நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். தேவுடு மனதோ மாட்லாடே வாக்கியமுல மூலமுகானே நியாயம் தீர்ச்சனு. Next we see the floods will come against us. இரண்டாவதாக நமக்கு விரோதமாக பெருவெள்ளம் வருகிறது. And the word of God says this floods again comes against the love of God that is in our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய அன்புக்கு விரோதமாக தான் இந்த பெருவெள்ளம் வருகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. வரதலோனவே மனலோ உண்டே தேவனு பிரேமக்கு விரோதமாக கலுகுச்சு உண்டு. Song of Solomon chapter 8 verse 7. உன்னத பாட்டு 8 அதிகாரம் 7 வசனம். அந்த பரமகீதமலை 8 அத்தியாயம் 9 வாக்கியமோ திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Many waters cannot quench love, neither can the floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be contemned. So here, அகாத சமுத்திர ஜலமும் பிரேம நாற்ப ஜாலது நதி பிரவாகமும் தாணி முஞ்சவே ஜாலவு. So here we see things that come to attract us or overcome us. நம்மை வசீகரிக்கும்படியாக அல்லது நம்மை மேற்கொள்ளும்படியாக வருகிற காரியங்களை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். மனலனு ஆகர்ஷிச்சுடக்கணும் மனலனு ஜெயிச்சுடக்கணும் வச்சே காரியமுலன் குறித்து சொல்லுச்சுனாம். When we yield ourselves to those things, we are giving away the love of God or we are not steadfast in the love of God. நாம் அவைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய அன்பை நாம் விட்டுவிடுகிறோம் அல்லது தேவனுடைய அன்பிலே நாம் சிறுமாய் காணப்படவில்லை. மனம் இ காரியமுலக்கு சோட்டு சின்னடலா தேவனி பிரேமலோ ஸ்திரலமுகா லேவு அனே அர்த்தம். That's why in that portion of the word of God we read the love of God must be kept burning in our hearts. ஆனபடினால் தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு நமக்குள் பற்றி இருக்கிற அக்கினி தழலை போல பாதுகாக்கப்பட வேண்டும் என்று படிக்கிறோம். இந்த வாக்கியமொண்டு மனம் கிரகிச்சது ஏமிட்டே தேவனு பிரேம மனலோ ஜ்வலించే அக்னி வலே உண்டவரேன. Oh, the fire of God must burn within us. Hallelujah. அல்லது தேவனுடைய அக்கினி நமக்குள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மண்டுச்சொன்னட்டு தேவனி அக்னி ஜ்வல வலே உண்டவரேன். When that fire is burning, nothing, no flood can come and overcome us. அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த வெள்ளங்களும் வந்து நம்மை மேற்கொள்ள முடியாது. அக்னி மண்டுச்சு உண்டே ஏ வரதலோ மண்டலோ ஜெயிச்சலேவு. But on the other hand, we will be able to overcome any flood that comes against us. அதற்கு பதிலாக நமக்கு விரோதமாய் வருகிற எந்த வெள்ளங்களையும் நாம் மேற்கொள்ளலாம். தானுக்கு பதிலாக மனக்கு விரோதமாக வச்சு வரதல் அன்னிட்டு மனமே ஜெயிச்சகலமு. And that's why St. Paul says nothing shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. ஆனபடினால் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் எங்களை பிரிக்க முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் செப்பு சொன்னாடு கிறிஸ்து இயேசுனந்து தேவுனி பிரேம நுண்டி ஏதியோ மம்மலனு எடபாபலேது. Before we leave this place, let us kindle that fire of the love of God in our hearts. ஆனபடினால் நாம் இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்வதற்கு முன்பாக நமக்குள் இருக்கிறதான அந்த தேவனுடைய அன்பை அனல் மூட்டி எழுப்புவோமாக. மனமே ஸ்தலம் வந்து வெளிட்டக்கு முத்துக்கோ மனலோ உன்னட்டி ஆ தெய்வ பிரேமனே அக்னி
ஜெபம் செய்யுங்கோ and all those who need that fire of the love of god lift up your hands அந்த தேவனுடைய அன்பின் அக்கினி வேண்டும் என்கிறவர்கள் எல்லாரும் உங்க கைகளை உயர்த்துங்க தேவனுடைய பிரேம அக்னி காவலகோன்னு கோருவார் அந்த சத்திரபைங்க தன்னை god is seeing your hands ஆம் தேவனுடைய கரத்தை காண்கிறார் தேவனுடைய ஹஸ்தமனு சூச்சுனாரு fire of the love of god is coming upon you தேவனுடைய அன்பின் அக்கினி உங்கள் மேல் வருகிறது Yes, the Lord is rekindling that fire. Am Devan and the Akine Marudi Mai Pudupikira. Daiva Premane Akne Ragal Chavadunade. Oh, the fire has started. And the Akine Pachi Eri Aramichavitan. Nothing shall overcome you. Wondrum Ungle Melkulade. Nothing can take you away from the love of God. Yendo Rikariam Devanudi Anbe Vitunga Editupodamudi. Daiva Premane Yadayo Yadabamade. That love is making you more than a conqueror and the unborn ungalai muthilum jeyam kondavargalai maatchugiradhu prabhavamulano atyanta cheyiradha cheyiru Hallelujah. Yes, we can overcome any flood that may come against our life. நம்முடைய ஜீவிதத்துக்கு வர விரோதமாய் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மேற்கொள்ள முடியும். మన జీవితములకు విరోధముగా వచ్చే ఏ కార్యమును చేయించగలము. And thirdly, Jesus said the winds also may blow against our building. மூன்றாவதாக நம்முடைய கட்டடத்திற்கு விரோதமாக காற்றுகள் அடிக்கும் என்றும் இயேசு சொன்னார். மூன்றாவதாக మన கட்டடமுக்கு விரோதமாக గాలులు రేపొచ్చును. This wind speaks about forces that comes against our faith. இந்த காற்று என்பது நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமைகளை காண்பிக்கிறது. இந்த காற்று என்பது మన விசுவாசத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும் காரியம். Yes, many things may come to shake our faith. ஆம் நம்முடைய விசுவாசத்தை அசைக்க முடியாக अनेक காரியங்கள் நமக்கு விரோதமாய் வரலாம். அவனோ మన விசுவாசமும் கதல்சுட்டகானோ अनेक காரியங்கள் ராவச்சுனோ. And we know the winds also speaks about evil powers. இந்த காற்றுகள் பொல்லாத வல்லமைகளையும் கூட காண்பிக்கிறது. இந்த காற்று என்பது దుష్ట శక్తులను కూడా బయలుపరుచునది డానియేలు చాప్టర్ 7 వర్సెస్ 2 అండ్ 3 వి రీడ్ అబౌట్ ద ఫోర్ విండ్స్ దట్ స్ట్రోక్ టుగెదర్ అపాన్ ద సీ డానియేలు 7వ అధికారం 2వ 3వ వసనంలో అంత కాచులు సముద్రத்தில் வந்த வீசினதான நான்கு விதமான காற்றுகளை குறித்து படிக்கிறோம் సముద్రం మీద వీసినట్టి నాలుగు విధములైన గాలులను గురించి డానియేలు 7వ అధ్యాయంలో వ్రాయబడి ఉన్నది yes it may be the evil power that's trying to come against our faith இது நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத வல்லமைகளை தான் காண்பிக்கிறது మన విశ్వాసమునకు విరోధముగా వీసినట్టి గాలులను ఇది చూపుచున్నది we have to steadfastly stand against those evil powers ஆனால் இந்த பொல்லாத வல்லமைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும்படி நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் ఈ దుష్ట శక్తులకు విరోధముగా మనము స్థిరముగా నిలబడి ఉండవలెను we see one example in the life of the disciples శిష్యుల జీవితంలో ఒక ఉదాహరణతే నాం பார்க்கலாம் శిష్యుల జీవితములోనే ఒక ఉదాహరణ in Matthew 14 verse 24 మత్తయి సువిశేషం 14వ అధ్యాయం 24వ వచనం మత్తయి 14వ అధ్యాయము 24వ వాక్యం there we see the disciples were rowing their boats and the wind was contrary was against them inge tamudi shishyargal padavile sendru kondrada bolude kaatchu avargalukku virodhama irundathu shishyulu padavalo velichunnaru gaali vaarukku virodhamuga lechunu and they found it very difficult to press forward avargal padagile munneri sella migavum kadinama irundathu munduku velatukku chaala kashtataramuga maarenu and at that time Jesus appeared there அந்த வேளையில் இயேசு அங்கே வெளிப்பட்டார் ஆ சமயமுலோ இயேசு பிரத்யட்சமாயினார் and they received him into the boat அவரே அவர்கள் தங்களுடைய படகிலே ஏற்றி கொண்டார்கள் ஆயினனோ வார்த்தம படவளோ ஏக்கிச்சுகொண்டார் the moment he entered into the boat there was calm there in the sea அவர் அந்த படகிலே ஏறின உடனே கடல் அமர்ந்து அமைதியாய் விட்டது என்று நாம் படிக்கிறோம் படக மீது படகளோனுக்கு எக்கினப்படு அக்கட நிம்மளமுகா yes dear child of god you are shaken in your faith perhaps this morning அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த காலினுடைய விசுவாசத்தினை அசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா இந்த உதய காலம் வந்து தேவனை விட்டு நீ விசுவாசமுலோ கதல்சப்படுத்துனாவா perhaps you have lost sight of jesus ஒருவேளை you have lost sight of jesus ஒருவேளை இயேசுவை பற்றிய தரிசனத்தினை இழந்து போயிருக்கலாம் ஒருவேளை இயேசுவின் குறித்த தரிசனமும் கோல்போய் உண்டவச்சனோ you have lost the presence of jesus இயேசுவின் சமூகத்தினை இழந்து போயிருக்கலாம் இயேசு யொக்க சாநித்தியமோ
போய்க்கொண்டு வந்தவச்சரோ you lost sight of the face of Jesus இயேசுவின் முக தரிசனத்தை நீ மறந்து போயிரலாம் இயேசு யொக்க முக தரிசனம் போகட்டுக்கொண்டு வந்தவச்சரோ you are running after so many things மற்ற अनेक காரியங்கள் பின்னால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் தக்கினா பல காரியமும் எனக்கு வெளிச்சொண்டு வச்சரோ you are running after human aid நீங்கள் மனுஷருக்கு சகல காரியங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் மனுஷருடைய உதவியை நாடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் மனுஷருடைய சகாயமனோ எதற்கு வெளிச்சொண்டு வச்சரோ all things have failed you ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை கைவிட்டு விட்டன அவன்னியோ நின்னோ செய்வதில் பெற்றனோ now jesus is standing next to you ஆனால் இப்பொழுது இயேசு உங்களுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழு இயேசு நீ பக்கன நிலச்சி உன்னோடு you just open your spiritual eyes and see him standing next to you உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இயேசு உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறதை நீங்கள் நோக்கி பாருங்கள் ஆத்மீய நேத்திரமலன திறந்து இயேசு நீ பக்கன நிலச்சி உன்னோடு சூடுமு invite him into your boat அவரை உங்களுடைய படவிலே வரும்படியாக நீங்கள் அழைத்து போறீர்கள் நீ படவலோனுக்கு ரம்மணி ஆஹ்வானிச்சண்டே once he comes in there will be perfect calm and peace அவர் உள்ளே அவங்க வருவார் என்றால் பூர்ணமான இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டாகும் ஆயினும் வச்சினடல சம்பூர்ணமான சமாதானம் கலகரோ nothing can trouble you ஒன்றும் உங்களை தொந்தரவுபடுத்த முடியாது ஏதேயோ கலவரப்படுத்தலாது nothing can shake you ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது ஏதேயோ கதல்சலேது nothing can make you to go off balance தடுமாறும்படியாக ஒன்றும் உங்களை ஒன்று செய்ய முடியாது when Jesus is there he can control the waves and the wind that comes against you இயேசு அங்கே இருப்பார் என்றால் உனக்கு விரோதமாய் வருகிறதான காற்றையும் அலையும் அவர் கட்டுப்படுத்துவார் நீக்கு விரோதமாக அவருடைய வாக்கு தத்துவம் மாறாதது ஆயின வாக்குதாரமும் மாறுபுலேனது he has said I am with you lo even until the end of the world உலகத்தின் முடிவிலும் சகல நாட்டிலும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் யுக சமாப்தி வரைக்கும் சதாகாலமும் நான் நீதோ உண்டு take hold of the promises of god எல்லா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய வாக்குத்தரவுகளை சேபட்டடி and you will see a great calm coming into your life அப்பொழுது ஒரு பெரிய அமைதில் உங்கள் ஜீவிதத்தில் வருகிறது நீங்கள் காண்பீர்கள் ஜீவிதமலோ கோப்ப நிம்மதி கலகனோ yes you need not be troubled anymore dear child of god அருமையான தேவனுடைய பிள்ளையே இனி நீ கலக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவனே பிட்டா நீவோ கலவரப்பட அவசியம் இல்லை even this morning the lord is strengthening your faith இந்த காலையில் உன் விசுவாசத்தை தேவன் தாமே பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தேவனே உதய காலம் வந்து நீ விசுவாசமுன பலபர்ச்சுச்சுனாடு god is making you steadfast தேவன் உன்னை உறுதியாக்கும் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தேவனே நின்னு ஸ்திரப்படுத்துச்சுனாடு god wants you to be ready for zion and new jerusalem நீங்கள் சியோனுக்கும் எருசலேமுக்கும் ஆயத்தமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் நீரோ சியோன் எருசலேமுக்கும் பாத்துலகா சேகூர்ச்சுனாரு trusting god தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள் தேவனே நம்புகிறண்டே and we'll go to the next point அடுத்த விஷயத்துக்கு நாம் செல்வோம் తరువాత విషయానికి వద్దాం my people shall dwell in quiet resting places என்னுடைய ஜனங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருப்பார்கள் நா ஜனலு நிம்மளமாயிரட்ட ஸ்தலமல்ல வசிஞ்சதரு and we know that zion and new jerusalem are resting places where god and his people are going to rest eternally சியோனும் எருசலேம் தான் தேவனும் அவருடைய ஜனங்களும் என்றென்றைக்கும் இளைப்பாற வாசம் பண்ணி இளைப்பாறக்கூடிய இடமா இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் சியோனு எருசலேமுல உள்ளவே தேவனுடைய விசிரமிச்சே விசிராந்தி கலிகின ஸ்தலமலனே வ்ராயபடி உள்ளவே when you turn to isaiah chapter 33 verse 20 ஏசாயா 33 அதிகாரம் 20 வசனத்தை நாம் படித்தால் ஏசாயா 33 20வது வாக்கியம் there the last place says jerusalem is a quiet habitation அங்கே எருசலேம் சமாதானமான தாபரமாக இருக்கும் என்று நாம் படிக்கிறோம் அக்கட எருசலேமு நிம்மளமைனட்டுவண்டி நிவாச ஸ்தலமனி வ்ராயபடி உள்ளது in psalms 132 verses 13 and 14 132 ஆம் சங்கீதம் 13 ஆம் 14 ஆம் வசனங்களை நாம் படிக்கும் பொழுது 132 ஆம் கீர்த்தன 13 14 வாக்கியமுள there he speaks about zion அங்கே சியோனை குறித்து நாம் படிக்கிறோம் சியோனை குறித்து வ்ராயபடி உள்ளது this is my rest forever இது நான் என்றென்றைக்கும் தங்கி இருக்கும் இடம் இதே நான் நிரந்தரமான விசிரமத்து ஸ்தலம் here will i dwell for i have desired it நான் இதை விரும்பினபடினால் இங்கே நான் வாசம் செய்வேன் நீ தானு கோர்ட் வரனா இக்கடே நான் வசிஞ்சதனு yes we are going to dwell eternally with god in these places நாம் நித்திய நித்தியமாக நம்முடைய தேவனோடு கூட இந்த இடங்களிலே வாசம் செய்ய போகிறோம் நித்திய நித்தியமாக இந்த ஸ்தலமல்லோ நம்ம தேவனோடு வசிஞ்ச போகுறோம் that's why god is giving his rest in our life அதற்காகவே தேவன் அவருடைய இளைப்பாறுதலை நம்முடைய ஜீவிதத்தில் கொடுக்கிறார் அதுவளனே தேவன் தன விசிராந்தினை மனக்கிச்சுட்டுனாடு god gives us various experiences so that we may enjoy the rest of god தேவனுடைய இளைப்பாறுதலை அனுபவிப்பதற்காக பல அனுபவங்களை தேவன் நமக்கு தருகிறார் இந்த விசிராந்தினை அனுபவிச்சதற்கு தேவன் பலவிதமான அனுபவங்களை நமக்கு
ప్రకటించున్నాడు. We have to receive these experiences and preserve them so that we could be ready for that eternal places of rest. அந்த தேவனுடைய நித்திய நித்தியமாய் இளைப்பாறுகிற இடத்தை நாம் போய் சேர்ந்திருக்க முடியாக. தேவன் நமக்கு தருகிற இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு நாம் அதை பாதுகாக்க வேண்டும். தேவனுடைய நித்தியானித்தமும் மனமோவிஸ் విశ్రమించిన నిమిత్తమై ఆయన మనకి ఇచ్చినట్టే ఆ విశ్రాంతిని కాపాడుకొనవలెను. First, how do we get that rest in our hearts? మొదలవదాగ ఇంద ఇలైపారుదల ఎప్పుడు మన హృదయతిల్ పెట్టుకొలుగరో. మొట్టమొదటిగా ఈ విశ్రాంతిని మనం ఏ విధముగా పొందగలుగుచున్నాం? When God gives his righteousness. దేవుని అవరుడే నీతిని మనకు తరుముడుదాన్. ఆయన నీతిని మనకి ఇచ్చినప్పుడు we have got no righteousness of our own. நம்முடைய நமக்கு சுயமாக நீதி இல்லை. மன சொந்தமாக நீதி மனக்கு லேது. When God's righteousness comes into us, there is perfect rest. தேவனுடைய நீதி நமக்குள் வரும்பொழுது ஒரு பூரண இளைப்பாறுதல் உண்டாகும். தேவனின் நீதி மனலோனுக்கு வச்சினப்பொழு அது சம்பூர்ணமான விசிரந்திகா மாறும். One meaning for that word righteousness. நீதி என்பதனுடைய ஒரு அர்த்தம் என்னவென்றால், நீதி அனட்டுக்கு ஒரு அர்த்தம் ஏமட்டே, accepted by the Lord. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. தேவனு చేత அங்கீகரிக்கப்படுனது. Or in other words, made worthy to be with God. அல்லது தேவனோடு இருக்கும்படியாக தகுதிப்படுத்தப்பட்டது. లేకపోతే தேவனுతో ఉండటకు பாத்திரத்துகா மாறுனது. That comes through Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறது. அது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்துச்சுனது. He gives his righteousness. அவர் அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். ஆయన தர நீதியை நமக்கு ഇച്ചുச்சுனார். He clothes us with his righteousness. அவருடைய நீதியினாலே அவர் நம்மை மூடுகிறார். ఆయన తన నీతితో మనలను ధరింపజేయుచున్నాడు. He puts his righteousness into our heart. అవరుడే నీదే మన హృదయతిల్ వైకిరార్. తన నీతిని మన హృదయములో ఉంచుచున్నాడు. Therefore we have rest in our soul. ఈ విధముగ మనడి ఆత్మావిలే ఇలైపారుదల పెట్టుకొలుగరో. కనుకనే మన ఆత్మలో విశ్రాంతిని పొందగలుగుచున్నాము. That's why in Isaiah 57:2 we read about how the righteous are going to rest in their beds. ఆగవేదాన్ యెషయా 57వ అధికారం 2వ వచనతలే ఏ విధముగ నీతిమానుడు తంగుడి పడుకైగలిల్ ఇలైపార పోగారల్ ఎన్న పడికిరో. యెషయా 57 రెండవ వాక్యములో నీతిమంతులు తమ యొక్క పడుకలలో వారు పండుకొని ఉన్నారు. That means there is no trouble there. அதனிடத்தும் அங்கே எங்கே எந்த கலக்கமும் இல்லை. அர்த்தம் ஏமட்டே ஏ கலவரமும் லேது. What is one sign of righteousness? நீதியினுடைய ஒரு அடையாளம் என்ன? நீதி யொக்க லட்சம் குர்த்து ஏமட்டே? Boldness. தைரியம். தைரியம். As we know in Isaiah 28:1 we read the righteous are bold like a lion. யெசாயா 28 அதிகாரம் முதலாம் வசனத்தில் படிக்கிறது போல நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். நீதிமந்தரோ சிம்மம் போல தைரியமாக உண்டரு. And the whole heaven is full of righteousness. பரலோகம் முழுவதும் தேவனுடைய நீதியினால் நிறைந்திருக்கிற ஒரு இடமாக. பரலோகமந்தையோ தேவனின் நீதியோ நிம்பப்படி உள்ளது. Even millennium is filled with the righteousness of God. ஆயிரம் வருஷ சாட்சியும் கூட தேவன் நீதியினால் நிறைந்திருக்க போகிறது. வேயேன்ல பரிபாலனா தேவனின் நீதியோ நிம்பப்படி உள்ளது. That same righteousness we have received through Jesus Christ. அதே நீதியை நாம் இயேசுவின் மூலமாய் தான் பெற்றுக்கொள்கிறோம். அதே நீதியை இயேசு மூலமாக மனம் பொందుச்சுனாம். And how are we to grow in that righteousness? நாம் எப்படி அந்த நீதியிலே வளரலாம்? ஆ நீதியோ மனம் ஏ விதமாக எதுகலமோ? As we heard last Friday. நாம் வெள்ளி கேட்டது போல சுக்கிரவாரம் வெளியின விதமாக ஜெரமியா சாப்டர் 6:16 எரேமியா 6 அதிகாரம் 16 வசனம் எரேமியா 6:16 வாக்கியமோ we have to look for the old ways and the good ways. நாம் పూర్వ பாதைகளையும் நல்ல வழிகளையும் நோக்கி பார்க்க வேண்டும். పూర్వ మార్గములను మంచి మార్గములను తేరి చూడవలెను. What do you mean by the old ways? పూర్వ பாதைகள் என்று சொன்னால் என்ன? புராதன మార్గములు అంటే అర్థం ఏంటి? The way that Jesus went. యేసు నమకుంబై கடந்து சென்ற வழிதான். యేసు వెళ్ళిన మార్గం. And what do you mean by the old way? பழைய வழிகள் என்று சொன்ன அர்த்தம் என்ன? புராதன மார்க்கமல் అంటే ఏమిటి? The path that the saints of old have trodden. நமக்கு முன்பாக கடந்து சென்ற ஜீவித்த பரிசுத்தவான்கள் கடந்து சென்ற பாதை. మనకు ముందుగా వెళ్ళిన పరిశుద్ధులు చూపి వెళ్ళినటువంటి దారి అది. And what is that good way? நல்ல வழி என்று சொன்னால் என்ன? మంచి మార్గం అంటే ఏమిటి? The way that comes through the truth of God. దేవుడి సత్యத்தின் மூலமாய் நமக்கு வருகிற வழிதான். దేవుని సత్య మూలముగా వచ్చినట్టు మార్గం అది. When we have these experiences we shall find rest to our soul. நமக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நம்முடைய ஆத்மாவிலே நாம் இளைப்பாறுதலை காணலாம். మనం ఈ మార్గములో వెళ్ళినప్పుడు మన ఆత్మకు విశ్రాంతిని పొందగలము. We will be able to enjoy the righteousness of God. దేవుని నీతిని కూడా మనం అనుభవించగలం. దేవుని నీతిని అనుభవించగలము. We can hide in the righteousness of God. நாம் దేవుని నీతికుల్లే మరైందుకొలలం. దేవుని నీతిలో దాగి ఉండగలము. Praise
be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Next we see what gives us rest in us. அடுத்துபடியாக தேவன் எப்படி நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார் என்று பார்க்கிறோம். தருவாத காரியம் தேவனுடைய ஏ விதமாக விசிராந்தி நமக்கு தரும். What experience gives us rest? அந்த அனுபவம் எதை காண்பிக்கிறது? எந்த அனுபவம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது? எந்த அனுபவம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது? ஏ அனுபவம் நமக்கு விசிராந்தி தருகிறது. Our faith. நம்முடைய விசுவாசம். மன விசுவாசம். In Hebrews 4:6 we read how the Old Testament people could not enjoy the rest because they had no faith. எபிரேயர் 4 அதிகாரம் 6 வசனத்திலே எவிதமாக பழைய ஏற்பாட்டில் இருந்த சில பரிசுத்தவான்கள் அவர்களுக்குள் விசுவாசம் இல்லாதபடினால் இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பாத நிபந்தன காலமுலோனி வாரு விசுவாசம் லேகபோட்டு வலன விசுராந்தினை அனுபவிச்சலேதனி எபிரேயர் 4:6 చెప్పుచున్నది. Dear child of God, unbelief takes away the rest from us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவிசுவாசம் தேவனுடைய இளைப்பாறுதலை நம்மை விட்டு எடுத்து போடுகிறது. பிரியமான தேவனை விட்டா அவிசுவாசம் உள்ளது தேவன் యొక్క విశ్రాంతిని లేకుండా చేయను. As much as we fight against sin, we must also fight against unbelief. நாம் எவ்விதமாய் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறோமோ அதே விதமாக அவிசுவாசத்துக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டும். మనం ఎంతగా పాపమునకు విరోధముగా పోరాడుచున్నామో అవిశ్వాసమునకు విరోధముగానో పోరాడవలెను. In Numbers 14 chapter you read about 200,000 foot soldiers who had seen all the miracles and wonders that God did for them. நாம் 14 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது தேவனால் செய்யப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் கண்டதான ஏறக்குறைய 20 லட்சம் பேரை குறித்து படிக்கிறோம். சங்கியா காண்டம் 14 அத்தியாயமுலோ தேவன் యొక్క அற்புதములను గొప్ప కార్యములు చూసిన 20 లక్షల మంది జనులను చూస్తున్నాం. But God tells them that these people will not enter into the rest or into Canaan. ஆனால் தேவன் அவர்களை பார்த்து இந்த ஜனங்கள் அந்த கானானில் அல்லது இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். ஈ ஜனலோ విశ్రాంతిలోనికి కానాను దేశములోనికి ప్రవేశింపలేరని దేవుడు సెలవిచ్చెను. They were not ordinary people. అవరు సాధారణ జనంగలల్ల. వారు సాధారణ ప్రజలు కాదు. In verse 22 we read all those men which have seen my glory and my miracles. ఇవరలెల్లారు దేవునిడి మహిమయం అద్భుతతయం కండే ఎన్ జనంగలు అంటే దేవుని సెలుగురా. వీరందరూ నా యొక్క అద్భుతములను మహిమను చూచిన వారు. But they could not enter into Canaan or the rest because they could not believe God. ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசியாதபடியினால் கானானிலே அல்லது இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியவில்லை. வாரு கானான தேசமுலோ விசுவாசத்திலே பிரவேசிக்கலேகபோயின் எందుకంటే விசுவாசம் அவர்கள் லேகுண்ட போய். They could not believe God because they were looking at their own self. அவர்கள் தங்களையே கவனித்து பார்த்துக்கொண்டிருந்தபடியினால் தேவனை அவர்கள் விசுவாசிக்க முடியவில்லை. வாரு தம்முனே தேர்ச்சுச்சு உண்டது కాబట్టి விசுவாசம் லேகுண்ட போயின. They were looking at their own strength, therefore they could not believe God. அவர்கள் தங்களுடைய சொந்த பலனை பார்த்தபடியினால் தேவனில் விசுவாசிக்க முடியவில்லை. வாரு தம சொந்த பலமுனே சூச்சுண்டது కాబట్టి தேவனை விசுவாசிக்கலேகபோயிரு. They looked at the enemy and they looked at their own strength. அவர்கள் சத்துருக்களை பார்த்தார்கள், தங்களுடைய சொந்த பலத்தை பார்த்தார்கள். வாரு சத்துருவளன தேர்ச்சுச்சு தம சொந்த பலமுனே சூசிரி. And they said we cannot overcome this enemies. இந்த சத்துருக்களை எங்களால் ஜெயிக்க முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த சத்துருவளன மேம் ஜெயிக்கலேமு அனு வார் அனுகிறேரே. We cannot enjoy that rest of Canaan. அந்த கானானின் இளைப்பாறுதலை நாங்கள் அனுபவிக்க முடியாது. கானான விசுராந்தினை அனுபவிக்கலேமு அனு அனுகுனினார். But as for Caleb and Joshua, they did not look at themselves but they looked at God. ஆனால் யோசுவாவையும் காலேபையும் நாம் கவனித்தால் அவர்கள் தங்களை பார்க்கவில்லை, தேவனை நோக்கி பார்த்தார்கள். காலேபு யோசுவாலைதே வாரு தம்மును சூடலேது தேவனே சூச்சிரே. That's why that Caleb and Joshua said if God will we shall surely go and conquer that place. ஆனபடியால்தான் காலேபும் யோசுவும் சொல்கிறார்கள் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் எளிதாக அவர்களை செலுத்தி விடலாம். காலேபு யோசுவால் செப்பினது ஏமிட்டே தேவுடு மனதோக்கு தோடையில் எடலா ஆ தேசமுனு சாலா தரகா మనం పట్టుకోగలమని చెప్పేలా. Because they were looking at God. ఎందుకంటే వారు దేవుని பார்த்தார்கள். ఎందుకంటే వారు దేవుని చూసిరి. Even this morning let us turn our eyes towards God. இந்த காலையில் நம்முடைய கண்களை தேவனுடைய பட்சமாய் நாம் திருப்புவோமாக. ఈ ఉదయ కాలమందు మన కన్నులను దేవుని వైపుగా చూసుపోదుము. Then we can receive a new faith in our lives. అప్పుడేనால் நம்முடைய జీవితంలో ஒரு புதிய విశ్వాసத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். అప్పుడు మన జీవితములో నూతన విశ్వాసము కలుగును. And we can enjoy the rest of God. దేవునిడి இளைப்பாறுதலையும் நாம் அனுபவிக்கலாம். దేవుని విశ్రాంతిని అనుభవించగలము. Next we find when we go through sufferings according to God's will. అర్థమడియగ దేవ చిత్తంబడి నం పాడుగల వెళ్ళి ఆయ చెల్లుబొడు. తరువాత కార్యము దేవుని చిత్తానుసారముగా శ్రమల్లో వెళ్ళినప్పుడు we can enjoy the rest of God. నం దేవునిడి ఇలైపారదలి అనుభవించగలము. దేవుని విశ్రాంతిని అనుభవించగలము. In 1 Peter chapter 4 verses 1 and 2. 1 పేతురు 4వ అధికారం 1వ 2వ వచనంగల్. మొదటి పేతురు 4వ అధ్యాయం
God takes us through certain sufferings that we may rest from sin and all other things. நாம் பாவத்தையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்து இளைப்பாறும்படியாக தேவன் நம்மை பலவிதமான பாடுகளின் வழியிலே கொண்டு போகிறார். மனம பாபமுலன விடுச்சி தேவனுடைய யொக்க விசிராந்தி அனுபவிச்சதகை ஆయన మనలను శ్రమల మూలముగా నడిపించున్నాడు. Those sufferings are according to God's will. அந்த பாடுகள் தேவ சித்தத்தின்படியான பாடுகள். ஆ శ్రమలన్నయో దేవుని చిత్తానుసారమైన శ్రమలు. So we have to yield to the sufferings according to the will of God. దేవ చిత్తத்தின்படியாக அந்த பாடுகளுக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். దేవుని చిత్తానుసారమైన శ్రమలకు మనము అప్పగించుకొనవలెను. Then we can enjoy the rest of God in our lives. அப்படினால் దేవుని இளைப்பாறுதலை நாம் நம்முடைய ஜீவியத்திலே அனுபவிக்கலாம். అట్లయితే మన జీవితములో దేవుని విశ్రాంతిని అనుభవించగలము. Next we enjoy the rest of God through the glory and the presence of God. அடுத்துபடியாக దేవుని మహిమையினாலும் దేవుని సన్నిధిినாலும் సన్నిధిలో அவருடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கலாம். తరువాత కార్యము దేవుని యొక్క మహిమ మూలముగాను ఆయన సాన్నిధ్యం మూలముగాను మనం విశ్రాంతిని అనుభవించగలము. That's why in Isaiah 11:10 we read his rest shall be glorious. ஆகவேதான் ஏசாயா 11 ஆம் அதிகாரம் 10 வசனத்திலே இந்த இளைப்பாறுதல் மகிமையா இருக்கும் என்று படிக்கிறோம். ஏசாயா 11 அத்தியாயம் 10 வாக்கியములో దేవుని యొక్క మహిమ విశ్రాంతినిచ్చును. In Exodus 33 verse 14 we read my presence shall go before you and give you rest. யாத்ராகமம் 33 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனத்திலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று படிக்கிறோம். நான் சாநித்தியம் உனக்கு முன்பாக வெல்லுను அது నీకు విశ్రాంతినిచ్చునని నిర్గమకాండము 33వ అధ్యాయం 14వ వాక్యములో వ్రాయబడి ఉన్నది. Let us preserve the glory of God and the presence of God in our lives. நம்முடைய ஜீவிதத்தில் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வோமாக. కాబట్టి మన జీవితములో దేవుని మహిమను ఆయన సాన్నిధ్యమును కాపాడుకుందాము. Then surely the rest of God will follow us. అప్పుడు నిశ్చయముగా దేవునిడి ఇలైపాదలే మనం పిన్తొడరు. అట్లయితే దేవుని యొక్క విశ్రాంతి మనల్ని వెంబడించును. Even as we heard the other day when we are filled with the love of God. நாம் மற்றொரு நாளில் கேள்விப்பட்டது போல దేవునిడి அன்பினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது முந்தி ஒரு రోజు విన్న విధముగా దేవుని ప్రేమతో మనం నింపబడినప్పుడు God puts his throne in our heart and come and rest in our life. దేవుని அவருடைய సింహాసనத்தை நமக்குள் வைத்து நம்மில் வந்து இளைப்பாறுகிறார். దేవుడు తన సింహాసన ఉంచి దాని మీద ఆయన అధిష్ఠించడు. Zephaniah 3:17 says God rests in his love. సగరియా 3:17 వచనத்திலே தேவன் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் இளைப்பாறுவார் என்று படிக்கிறோம். செஃபனியா 3வ அத்தியாயம் 17வ வாக்கியமுலோ தேவன் தன பிரேம அனே சிம்ஹாசன மீத அதிஷ்டிச்சுச்சுனாரு. That speaks about the peak of the love of God. அது தேவனுடைய அன்பின் சிகரத்தை காண்பிக்கிறது. அதே தேவனி பிரேம சிகரமுன சொல்லுச்சுனது. The peak of the love of God is called the throne of God. தேவனுடைய அன்பின் சிகரம் தான் தேவனுடைய சிங்காசனம். ஆ பிரேம சிகரமே தேவுனி சிம்ஹாசனம். When we are filled with that peak of the love of God, there will be perfect rest. நாம் தேவனுடைய அன்பின் சிகரத்தினால் நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு பூரண இளைப்பாறுதல் இருக்கும். தேவுனி பிரேம சிகரமன்ல உள்ளట్లయితే మనలో విశ్రాంతి ఉండును. Next we see when we sanctify our lives and make ourselves pure, the rest of God comes into us. அடுத்துபடியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் பரிசுத்தமாக்கி சுத்த நம்மை தூய்மையானவர்களாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய இளைப்பாறுதல் நமக்குள் வருகிறது. దానికి తరువాత మన జీవితములను పవిత్రపరచుకున్నప్పుడు దేవుని విశ్రాంతి మనలోనికి వచ్చును. In Exodus 31 verse 13, యాత్రాగమ 31వ అధ్యాయం 13వ వచనం. నిర్గమకాండ 31వ అధ్యాయం 13వ వాక్యములో God tells his people that they should keep his Sabbath. அங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து அவருடைய ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். விசிராந்தி தினமும் ஆசரிச்சவனே தேவன் செலவிச்சி உள்ளாரு. That he may know that the Lord that has sanctify you, that I am the Lord that sanctify you. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நிம்மலன பரிசுத்தப்படுத்து தேவனோ நேனனே மீர் எருகலாகன மீர் ஆவிதமாக செய்வலன் செப்பி உள்ளாரு. As we go on sanctifying our lives, the rest of God increases in us. நம்முடைய ஜீவிதத்தை நாம் பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாக்கிக்கொள்ள தேவனுடைய இளைப்பாறு நம்முடைய ஜீவிதத்திலே பெருகிக் கொண்டே வரும். மன ஜீவிதமலன ఎంతగా మనం పరిశుద్ధపరచుకుందామో అంతగా దేవుని విశ్రాంతి మనలోనికి వచ్చును. In Isaiah 58:13 we see called the Sabbath a delight, the holy of the Lord. యెషయా 58వ అధ్యాయం 13వ వచనతే ఓయువు నాలే పరిశుద్ధ నాలెండ్రం కర్తుడి మనమగర్చి నాలెండ్రం చెల్లవేండం. యెషయా 58:13 లో విశ్రాంతి దినమును దేవుని యొక్క పరిశుద్ధ దినముగాను విశ్రాంతి దినముగాను ప్రకటించవలెను. Therefore let's continue to sanctify our lives and enjoy the rest of God. అనుబడినాల మన జీవితం తడుండు పరిశుద్ధపరచుకొండి దేవుని ఇలైపారుదల అనుభవిపోమాక. మన జీవితములను మనం ఎల్లప్పుడూ పరిశుద్ధపరచుకొనుచు ఈ విశ్రాంతిని అనుభవించదము. In Job 11:18 we read I shall dig about myself
and take my rest. யோபு 11 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனத்தில் நான் என்னை பற்றி பேசி தேவனுடைய இளைப்பாறுதலை வர்ணிப்பேன். என்னை சுற்றி தோண்டி தோண்டி நான் தோண்டி இளைப்பாறுதலில் நான் காணப்படுவேன். யோபு 11:18 லோ நேனு నా యొక్క జీవిత అనుభవాలను రవి దేవుని విశ్రాంతిని నేను అనుభవించదని చెప్పుచున్నాడు. That digging speaks about digging into our life and cleansing our life. నమలు అది తోండుగుదని చెప్పుదే నమ్ముడి జీవితం ఆరాయింది పార్త శుద్ధీకరించుకొనే కాన్బికరుది. త్రవటం అంటే మన జీవితమును పరిశీలించి పరిశుద్ధపరచుకొనుట. Let's grow in the rest of God in our lives. దేవునిడి ఇలైపార్దలి నాం వలరువమాగ. మనము దేవుని విశ్రాంతిలో ఎదుగుదము. In the same manner when we increase in the hope of God, the rest of God also increases in us. దేవుని మీద இருக்கிற నమ్మకిలే నాం వలరుంబొలుది దేవునిడి ఇలైపార్దలు నాకుల్ పెరుగుగరుది. దేవుడు మనకు ఇచ్చిన నిరీక్షణలో మనం ఎదుగుతున్నప్పుడు విశ్రాంతిలో పెంపొందగలము. As we read in Psalm 16:9, 16వ సంగీతం 9వ వసనం படிக்கிறது போல My flesh shall rest in hope. என்னுடைய மாம்சம் நம்பிக்கையிலே தங்கியிருக்கும். నా శరీరమో నిరీక్షణలో ఉండును. Spiritually we can take it when the hope of God comes in us, there is rest within us. இதை ஆவிக்குரிய ரீதியிலே கவனிக்கும் பொழுது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை நமக்குள் வரும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. దీని ఆత్మీయ అర్థం ఏమంటంటే దేవుని గురించిన నిరీక్షణ మనలోకి వచ్చినప్పుడు మనలో విశ్రాంతి కలుగును. The hope that we shall meet Jesus. నాం యేసుని సంధిపోం అనే నమ్మిక. యేసును సంధించుదును అనే నిరీక్షణ. The hope that we shall be transformed like Jesus. నాం యేసుని పోల మరురూపమాకబడువేని అనే నమ్మిక. యేసువలే రూపాంతరము చెందుదును అనే నిరీక్షణ. The hope that we shall be resurrected when Jesus comes. యేసు వరుంబడు నాం ఉయర్తెలుంబోం అనే నమ్మిక. యేసు వచ్చినప్పుడు పునరుద్ధరుడగుదును అనే నిరీక్షణ. The hope that we will inherit those eternal inheritance. அந்த நித்தியமான சுதந்திரங்களெல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்கிறதான நம்பிக்கை. நித்திய சுவாஸ்தமனோ பொந்துதுரோ அனே நிரீட்சண. Yes, we have to increase the hope of God. ஆம், தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையிலே நாம் பெருக வேண்டும். அவனோ தேவன் எந்தல நிரீட்சணரோ எதுகுதமு. That we can enjoy the rest of God. அப்பொழுது தேவனுடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய விசிரான்தியை அனுபவிக்கலாம். My people shall dwell in peaceable habitation. என்னுடைய ஜனம் சமாதான தாவரங்களில் குடியிருக்கும். நா ஜனல சமாதானகரமாய் நிவாசமுலோ வந்துரு. They shall dwell in sure dwellings. నిలయాన వాసస్థలంలో కుడిపార్గా వారు స్థిరమైన స్థానములో ఉందరు. My people shall dwell in quiet resting places. ఎనుడి జనం అమేదియై తంగుమిడంగలే కుడిపార్గా నా జనలో నిమ్మలమైన విశ్రాంతి స్థలములో వసించరు. Let us surrender our life in the hands of God. మనలారమడి జీవింగలే దేవునిడి కరంగలే అర్పణిపోమాక. మన జీవితములను దేవుని హస్తములకు అప్పగించుదము. The mighty God is moving in our midst. ఆ బలమైన దేవునిడి మధ్యలో అసీవాడుగరు. అవును శక్తిమంతుడైన దేవుడు సంచరించున్నాడు. Power of God is moving in our midst. దేవునిడి బలమైనమడి మధ్యలో అసీవాడు దేవుని శక్తి సంచరించున్నది. Spirit of God is moving in our midst. అతడి ఆవియానవరుడి మధ్యలో అసీవాడు కొండిరుకరా. దేవుని ఆత్మ సంచరించున్నది. It is making us peaceable habitation. అది మనల్ని సమాధానముల తావరంగలై మార్చుగరది. అది మనల్ని సమాధానపు నివాసములుగా చేయుచున్నది. It is making us sure dwelling places. అది మనల్ని నిలయాన వాసస్థలంగలై మార్చుగరది. అది మనల్ని నిమ్మనిచ్చలమైన నివాసములుగా చేయుచున్నది. It is making us quiet resting places. మనల్ని ఆయతంగుమిడంగలై మనల్ని మార్చుకొండిరుకరది. నిమ్మలమైన శ్రాంతి స్థలములుగా చేయుచున్నది. Yeah.
Thank you.